இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்கள் தங்கள் நிதி மற்றும் கணக்கு துறைகளில் பணிபுரிவதற்கு தேவையான உதவியாளர்களை பணிகளுக்கான விண்ணப்பங்களை அவ்வப்பொழுது வரவேற்கின்றன. இவை நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். இதன் முதல் பகுதியில் ஆடிட்டிங், ஆடிட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், வேல்யூவேஷன்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ், தேர் பவர்ஸ், டியூட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் போன்ற விஷயங்களை தெளிவாக தமிழில் விளக்கியிருக்கின்றோம். இரண்டாவது பகுதியில் ஆடிட் ரிப்போர்ட், ஆடிட் ப்ரோக்ராம்ஸ், காஸ்ட் ஆடிட் மற்றும் பல விஷயங்களையும் விளக்கியிருக்கின்றோம். இது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு, அதிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் ஆடிட் என்றால் என்னவென்று பார்க்கலாம். ஆடிட் என்ற சொல் ஆடிர் என்ற இலத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. ஆடிர் என்ற சொல்லுக்கு டு ஹியர் அல்லது டு லிசன் என்று பொருள் என்று நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு நிறுவனத்தின் பொதுக்கூட்டத்தில் அதன் ஆண்டறிக்கையை ஒருவர் படிப்பதையும் உறுப்பினர்கள் அதை கேட்பதையும் நாம் பார்க்கலாம். இதிலிருந்து கூட ஆடிட் வந்திருக்கலாம். வர்த்தக நிறுவனங்களில் வர்த்தகத்துக்கு தேவையான நிதியை, அதாவது வர்த்தகத்திற்கு தேவையான மூலதனத்தை வழங்குபவர்கள் வர்த்தகத்தை நடத்துபவர்களும் வேறு வேறாக இருக்கும் பொழுது நிதியை வழங்குபவர்கள் தங்களுடைய பணம், அதாவது அவர்களுடைய முதலீடு சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய விரும்புவார்கள். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்தது. ஏன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் பொறுத்தவரையிலும் வர்த்தகத்தை நிர்வகிப்பவர்கள் சிலர் டைரக்டர்ஸ், வர்த்தகத்திலே முதலீடு செய்திருப்பவர்கள் உறுப்பினர்கள். உறுப்பினர்களுக்கு வர்த்தகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. ஏனென்றால் வர்த்தகத்தை நடத்துபவர்கள் இயக்குநர்கள், டைரக்டர்ஸ் தான். அப்போ தாங்கள் அதில் அந்த வர்த்தகத்தில் போட்டிருக்கிற பணம் அல்லது முதலீடு முழுவதும் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா, தாங்கள் செய்துள்ள முதலீட்டிற்கு போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டியது, பார்ப்பதற்கு அதனுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக ஆவலாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வர்த்தகத்தின் கணக்குகளை சரிபார்க்கவும் அதன் செயல்பாடுகளை ஒரு நடுநிலையான நபரின் மூலம் சரிபார்க்கவும் அவர்கள் விரும்புவார்கள். இந்த நடுநிலையான நபர் தான் ஆடிட்டர் எனப்படுகிறார். இவர் வர்த்தகத்தை நடத்தும் மேலாண்மை உறுப்பினர்கள், மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், டைரக்டர்ஸ் அல்லது வர்த்தகத்தில் பணம் போட்டுள்ள உறுப்பினர்கள், அதாவது பங்குதாரர்கள், இவர்களில் யார் பக்கமும் சாராமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதைத்தான் ஆடிட் என்ற வலையத்தில் உள்ள இண்டிபெண்டன்ட் என்ற சொல் குறிக்கிறது. எனவே ஆடிட் என்பது ஒரு நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கைகளை சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் பர்சன், சுதந்திரமான ஒரு நபரின் மூலம் ஆய்வு செய்து அந்த நிறுவனத்தின் ஓராண்டு கால செயல்பாடுகளின் விளைவுகள் அந்த நிதிநிலை அறிக்கைகளில் உண்மையாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளதா என்று அறிக்கை சமர்ப்பித்தல் தான் ஆடிட் எனப்படுகிறது. ஸோ இந்த நிறுவனம் லாப நோக்கம் கொண்டு இயங்கலாம் அல்லது லாப நோக்கம் எதுவும் இல்லாமலும் இருக்கலாம். இந்த நிறுவனத்தின் அளவு மிக சிறியதாகவும் இருக்கலாம் அல்லது எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய சட்டபூர்வமான வடிவம், அதாவது அது பார்ட்னர்ஷிப்பா இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இல்லை பேங்கிங் கம்பெனியா அல்லது கம்பெனியா ஆக எந்த வித வடிவமாக வேணாலும் இருக்கலாம். எப்படி போனாலும் தணிக்கையின் முக்கிய நோக்கம் ஆடிட் ரிப்போர்ட் தான். ஸோ ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி, வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட் அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் சைஸ் ஆர் லீகல் ஃபார்ம். When such examination is conducted with a view to expressing an opinion thereon, இந்த ஒப்பீனியன் தான் நம்ம ரிப்போர்ட் என்று சொல்கிறோம். ஒரு ஆடிட்டுடைய நோக்கங்கள், வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் அப்படின்னு கேட்டாக்க, தணிக்கையுடைய அடிப்படை நோக்கம் நிதிநிலைமை அறிக்கைகளை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை கொடுப்பது தான். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸ் போன்ற இந்த நிதிநிலை அறிக்கைகள் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும். இந்த அறிக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க, அந்த நிதிநிலை அந்த நிதி ஆண்டில் அந்த நிறுவனம் செய்துள்ள செயல்பாடுகளின் காரணமாக அதனுடைய நிதிநிலை ஃபினான்ஷியல் பொசிஷன், அதனுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கு, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த நிதிநிலை அறிக்கைகள் சரியாக பிரதிபலிக்கின்றனவா, whether they make a true and fair representation of all the transactions that have been carried out during the year. இந்த ஒரு வருட காலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து டிரான்சாக்ஷன்ஸும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும்
முழுமையாக சரியாக பிரதிபலிக்கப்படுகின்றனவா, உண்மையாக பிரதிபலிக்கின்றனவா அப்படின்னு பார்த்து சொல்றது தான் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட். அதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட். இதனுடைய செகண்டரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கணக்குகளில் உள்ள தவறுகளையும் ஏதேனும் ஃப்ராட் நடந்திருந்தால் அவற்றை கண்டுபிடிப்பதும் அதனுடைய இரண்டாவது நிலை நோக்கம், தட் இஸ் செகண்டரி அப்ஜெக்டிவ். அப்போ ஒரு ஆடிட்டோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இட் இஸ் ஒன்லி டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் ஏ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ பிசினஸ் டூரிங் தி பர்டிகுலர் பீரியட். தணிக்கை அப்படின்பது வர்த்தக நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கைகளை ஆராய்ந்து அவற்றின் மேல் ஒரு அறிக்கையை வழங்குவது தான் அப்படின்னு பார்த்தோம். இருந்தால் தணிக்கையின் சிறகுகள் மேலும் மேலும் விரிந்து இன்று தணிக்கை இல்லாத துறையே இல்லை என்ற அளவுக்கு அதன் எல்லைகள் விரிந்து விட்டன. இன்னைக்கு எல்லா துறைகளிலுமே தணிக்கை வந்து விட்டது. வெறும் ஃபினான்ஷியல், நமக்கு ஆடிட் அப்படின்னு சொன்னாங்க, ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லா விதமான துறைகளிலுமே நமக்கு தணிக்கை வந்து விட்டது. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி ஆடிட் இருக்கு. எனர்ஜி ஆடிட், நம்ம எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆடிட் பண்ணலாம். குவாலிட்டி ஆடிட் இருக்கு, குவாலிட்டிக்கு ஒரு ஆடிட் இருக்கு. என்விரான்மெண்டல் ஆடிட் இருக்கு, சுற்றுச்சூழலை தணிக்கை. இப்படி நிறைய எல்லா துறைகளிலுமே இந்த ஆடிட் வந்துவிட்டது. ஸோ இந்த ஆடிட்டை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பல வகையான வகைகள் இருக்கின்றன. இது ஒன்று ஒவ்வொரு விஷயத்தை பேஸ் பண்ண, உதாரணமாக இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதனுடைய வகையை நாம் வகைப்படுத்தலாம். அல்லது அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அந்த அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து நாம் அவற்றை வகைப்படுத்தலாம். அல்லது அதனுடைய டைமிங்ஸ், எப்போ நம்ம ஆடிட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து கூட நம்ம ஆடிட்டை வகைப்படுத்தலாம். பேசுகிறான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வாலண்டரி ஆடிட், ஸ்டேச்சுரி ஆடிட், கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட், இன்டர்னல் ஆடிட், காஸ்ட் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட், டேக்ஸ் ஆடிட், செக்ரட்டேரியல் ஆடிட், ஃபாரன்சிக் ஆடிட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், சோஷியல் ஆடிட், என்விரான்மெண்ட் ஆடிட், பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ப்ரொப்பரைட்டி ஆடிட், ஆப்ரேஷனல் ஆடிட், இப்படி பலவிதமாக பிரிக்கலாம். டைமிங்ஸை பொறுத்து எப்பொழுது இந்த ஆடிட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க, வகைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸ் ஆடிட், இன்டர்னிம் ஆடிட், ஆனுவல் ஆடிட், பேலன்ஸ் ஷீட் ஆடிட், இப்படி பல வகையாக வகைப்படுத்தலாம். இவற்றில் ஒவ்வொன்றையும் பற்றி நாம் ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லலாம். முதல்ல ஸ்டேச்சுரி ஆடிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேச்சுரி ஆடிட்டுங்கிறது ஒரு கம்பெனியும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், ஒரு நிதி நிறுவனம், ஒரு நிறுவனமாக இருந்தாலும், அது எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பேங்கிங், ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பேங்க் வந்து ஒரு பேங்கிங் கம்பெனிஸோட பேங்கிங் கம்பெனிஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கீழ் அது செயல்படுகிறது. அது மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்ததுனாக்கா, அது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே செயல்படுகிறது. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே செயல்படுகிறது. ஸோ இந்த சட்டங்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு தணிக்கையை விதித்துள்ளன. ஸோ அப்போ அந்த சட்டத்தின்படி, அந்த நிறுவனம் எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுகிறதோ அந்த சட்டத்தின்படி விதிக்கப்பட்டுள்ள ஒரு ஆடிட், அந்த ஆடிட்டுக்கு ஸ்டாச்சுரரி ஆடிட் அப்படின்னு பேர். ஸோ அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையோ அந்த சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டுள்ள ஆடிட் தான் அதனுடைய ஸ்டாச்சுரரி ஆடிட் எனப்படுகிறது. அடுத்து வாலண்டரி ஆடிட். வாலண்டரி ஆடிட், அந்த ஸ்டாச்சுரரி ஆடிட் வந்து அந்த சட்டமே பிரஸ்கிரைப் பண்ணுது, எந்தெந்த வகையான நிறுவனத்திற்கு எந்தெந்த வகையான ஆடிட் செய்யணும் அப்படிங்கிறது அந்தந்த சட்டங்கள் சொல்கின்றன. சில நிறுவனங்களுக்கு, வர்த்தக நிறுவனங்களுக்கு இந்த ஆடிட் இல்லை. உதாரணமாக நம்ம ப்ரொப்ரேட்டர்ஷிப் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், அது சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கு ஆடிட் கிடையாது. ஆடிட் அது எந்த சட்டத்திலையும் வரல, அதனால அதுக்கு ஆடிட்டுங்கிறது சட்டத்தினால் அது பரிந்துரைக்கப்படவில்லை. அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களே வந்து தங்களுடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணிப்பாங்க. அப்படி ஆடிட் பண்ணிட்டாங்கன்னா அது பேர் வாலண்டரி ஆடிட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அந்த வாலண்டரி ஆடிட்ஸ் ஆர் நான் ஸ்டாச்சுரி ஆடிட்ஸ். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாச்சுரி ரிக்யர்மெண்ட் ஃபார் ஆடிட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். ஸோ தட் இஸ் கால்டு வாலண்டரி ஆடிட். அடுத்து கவர்மெண்ட் ஆடிட். கவர்மெண்ட் ஆடிட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்ஸு, அல்லது அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸோட அக்கௌண்ட்டு, அல்லது சில நேரங்களில் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸோட அக்கௌண்ட்டு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க, அது பேர் கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்னு பேர். கவர்மெண்ட் ஆடிட்டை இன்னும் கூட ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆடிட் ஆஃப் ஸ்டாச்சுரி கார்பரேஷன்ஸ், ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு கூட மேலும் பிரிக்கலாம். அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட். இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபைடு ஆடிட்டர் ஒருத்தர், அவரால் அவரை வச்சுக்கிட்டு அவர் த ரிக்வஸ்ட் ஆஃப் த கிளையண்ட், அவங்களே வந்து வேண்டுகோளுடைய அவருடைய வேண்டுகோளின்படி இந்த ஆடிட் வந்து நடத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட் பேர். ஸோ இந்த ஆடிட்டர் வந்து அங்கே ஒரு இண்டிபெண்ட் பர்சன், அவர் தான் இதை வந்து நடத்துகிறார். இது யார் வேணாலும் பண்ணிக்கலாம், சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்போ இல்லை பார்ட்னர்ஷிப்போ இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோ அல்லது எனி அதர் என்டிட்டி, எந்த என்டிட்டியாக இருந்தாலும் அவங்க பண்ணிக்கலாம். இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை சொல்கிறது தான் நமக்கு வந்து இந்த ஆடிட்டினுடைய நோக்கமாக இருக்கும். தட் இஸ் கால் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம்.
இது சில நேரங்கள்ல முன்னாடி சொன்ன மாதிரி கம்பல்சரியா இருக்கலாம், அப்படி கம்பல்சரியா இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாச்சுரரி ஆடிட் அப்படின்னு பேர் ஆயிடும். அடுத்து இன்டர்னல் ஆடிட். இந்த இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் தனக்கு தானே செய்து கொள்கின்ற ஒரு ஆடிட். இங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ கம்பெனிஸ் ஆடிட்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனையும் நீங்க ஆடிட்டராக அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இது முன்னாடி ஒரு நிறுவனம் தன்னுடைய சௌகரியத்திற்காக தன்னுடைய வசதிக்காக ஒரு ஆடிட்டை தன்னுடைய துறை துறை நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற ஊழிய வைத்து கூட இந்த ஆடிட்டை செய்து கொள்ளலாம். அப்படி செய்து கொண்டால் அதுக்கு பேர் இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இன்டர்னல் ஆடிட்டுங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பார்ட். அது அதற்கு என்ன அதனுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டாக்க, தொடர்ந்து இந்த ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஆடிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லா துறையிலையும் கிட்டத்தில் ஆடிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்க அந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களுக்கு தேவையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க்குக்கு இன்னும் நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னும் நீங்கள் ஏதாவது புதுசாக சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணி, இது ஓவரால் கவர்னன்ஸ் மெக்கானிசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் ஆடிட்டோட வேலை. ஸோ அவங்க வந்து தே வில் கிவ் தேர் சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அடுத்தது காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறது ஐசிஎம்ஏட டெஃபினிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, சிஐஎம்ஏட டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வெரிஃபிகேஷன் ஆஃப் தி காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஏ செக் ஆன் தி அடியரன்ஸ் டு தி காஸ்ட் அக்கௌண்டிங் பிளான். அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஒரு நிறுவனம் மெயின்டைன் பண்ணுகிறதா அப்படிங்கிறத பாக்குறதும், அதுக்கு அடியரன்ஸ் அடியர் டு தட் அப்படிங்கிறதையும் பாக்குறதும் அப்படிங்கிறதா காஸ்ட் ஆடிட். ஸோ இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் சச் அஸ் தி அக்யூரசி ஆஃப் தி காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் ரிப்போர்ட்ஸ், காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், காஸ்ட் டேட்டா, அப்புறம் அவங்களுடைய காஸ்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸாமினிங் தீஸ் ரெக்கார்ட்ஸ் டு என்ஷூர் தட் தே அட்ஹியர் டு தி காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், பிளான்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுவும் ஃபினான்ஷியல் ஆடிட் மாதிரியே தான். பட் இது வந்து காஸ்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறவரால் செய்யப்படுகிறது. ஸோ காஸ்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் உள்ள ஒருத்தர். அவர் தான் இந்த காஸ்ட் ஆடிட்டை பண்ண முடியும். எனவே இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதனுடைய உறுப்பினராக இருக்கின்ற அதனுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வைத்திருக்கிற ஒரு காஸ்ட் ஆடிட்டர் மட்டும்தான் காஸ்ட் ஆடிட்டை பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் ஆடிட். மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அதனுடைய குறிக்கோள்களையும் அதனுடைய கொள்கைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்படுகிறதா, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி மேனேஜர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குற ஒரு இண்டிபெண்ட் அப்ரைசல், அதுதான் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் எய்ம் இஸ் டு ஐடென்டிஃபை எக்ஸிஸ்டிங் அண்ட் பொட்டன்ஷியல் மேனேஜ்மெண்ட் வீக்னஸஸ் வித்தின் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் ரெக்கமெண்ட் வேஸ் டு ரெக்டிஃபை தீஸ் வீக்னஸஸ் இந்த மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது வீக்னஸஸ் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வழி சொல்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படிங்கிறது டேக்ஸ் அப்படிங்கிறது சிவாவோட டெஃபினிஷன். அடுத்து டேக்ஸ் ஆடிட். இது இன்கம் டேக்ஸ் ஆடிட்டுக்காக இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக செய்யப்படுகிற ஆடிட். டேக்ஸ் ஆடிட் ரெஃபர்ஸ் டு தி வெரிஃபிகேஷன் ஆஃப் தி புக்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பை தி டேக்ஸ் பேயர். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்டின் கீழே இந்த டேக்ஸ் ஆடிட் செய்யப்படுகிறது. அடுத்து செக்ரட்டரியல் ஆடிட். செக்ரட்டரியல் ஆடிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த நிறுவனம் வந்து பலவிதமான சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. ஸோ அந்த சட்டத்திட்டங்களின் படி பார்த்தீங்கன்னா பலவிதமான அறிக்கைகளை அனுப்புறதல், பலவிதமான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களுமே வந்து அங்கே அந்த பிஸ்னஸில் இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியுடைய அது வந்து என்விரான்மெண்டல் ஆடிட்டு கீழே சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அது அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த டைரக்டர்ஸ் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் நடக்குதா அந்த கம்பெனியில் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு செக்ரட்டரியல் ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ரொசீஜர்ஸும் நம்மளால் லீகலாக வேண்டிய பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, லீகலாக பண்ண வேண்டிய ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம அனுப்புறோமா, எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆடிட். ஸோ அதுதான் செக்ரட்டரியல் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கம்பெனி செக்ரட்டரியால் செய்யப்படுகின்ற ஒரு ஆடிட். அடுத்தது ஃபாரன்சிக் ஆடிட். ஃபாரன்சிக் ஆடிட் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி லீகாலிட்டிஸ் பை பிளட்டிங் தி டெக்னிக்ஸ் ஆஃப் தி ப்ராப்பரிட்டி ஆடிட், ரெகுலாரிட்டி, இன்வெஸ்டிகேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் ஆடிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் அந்த ஃபாரன்சிக் ஆடிட். ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்கா, அதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதை கண்டுபிடிச்சு அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபாரன்சிக் ஆடிட். அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட். ஸோ எவரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வில் ஹவ் இட்ஸ் ஓன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, அது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டுடைய நோக்கம். அது ஸோ இதனுடைய சேஃப்கார்டிங் ஆஃப் தி எவல்வேட்ஸ் தி அசெட் சேஃப்கார்டிங் ஃபங்க்ஷன்.
டேட்டா இன்டெகிரிட்டி. அந்த டேட்டா இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு இப்போதைக்கு டேட்டா தான் உலகத்தில் ரொம்ப ஒரு வேல்யூபுல் திங். ஸோ அந்த டேட்டா உங்களுடைய டேட்டா வெளியில் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஒரு மோசமான நிலையை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் டேட்டா இன்டெகிரிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். சிஸ்டம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கணும். எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்குறது பேர் தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அப்படின்னு பேர். சோஷியல் ஆடிட்டி, சோஷியல் ஆடிட்டி இஸ் எ வே ஆஃப் மெஷரிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் ஆர்கனைசேஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் மீட்டிங் இட்ஸ் சோஷியல் அண்ட் எத்திக்கல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் சில சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் அது நிறைவேற்றுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் சோஷியல் ஆடிட். அடுத்தது என்விரான்மெண்ட் ஆடிட். ஸோ அக்கார்டிங் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, என்விரான்மெண்டல் ஆடிட் மே பி டிபெண்ட் ஆஸ் ஏ சிஸ்டமேட்டிக் டாக்குமெண்டட் பீரியாடிக் அண்ட் அப்ஜெக்டிவ் ரிவ்யூ பை ரெகுலேட்டட் என்டிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ரிலேட்டட் டு மீட்டிங் தி என்விரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து என்விரான்மெண்டல் ஆடிட். உதாரணமாக இந்த கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து வெளியிடப்படுகின்ற அந்த கார்பனுடைய அளவு, அதிலிருந்து வருகின்ற அந்த சிஓ சிஓஏ எமிஷன் நைட்ரஜன் எமிஷன் இதெல்லாம் பார்க்குறது. ஸோ அதெல்லாம் வித்தின் தி லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது. அதிலிருந்து வர எஃப்ளூவன்ஸ் அந்த எஃப்ளூவன்ஸ்லாம் கண்ட்ரோல்டு லிமிட்டில் தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் ஆடிட் கீழே வருகிறது. பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் இட் இஸ் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி. ஸோ எவ்வாறு செயல்படுகிறது ஒரு நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் அங்கே முன்னாடியே ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க முன்னாடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்ம ஆக்சுவல்ஸையும் கம்பேர் பண்ணி அதில் ஏதாவது டிவியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அப்படி டிவியேஷன்ஸ் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க, ஏன் இப்படி ஒரு டிவியேஷன் வருது அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து அதில் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அல்லது எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். அடுத்தது ப்ரொபரிட்டி ஆடிட். ஸோ ப்ரொபரிட்டி அப்படிங்கிறது இப்போ சொல்லுங்க இந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராப்ரியேட்னஸ் அப்ராப்ரியேட்னஸ்ங்கிறது தான் ப்ரொபரிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ ப்ரொபரிட்டி ஆடிட் இஸ் நாட் ஜஸ்ட் கன்சர்ன் தி ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் த கிளையன்ட். பட் ஆல்சோ இன்ஷூர்ஸ் தி ட்ரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் இன் டு பை த கிளையன்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் ஆர் நாட் எகென்ஸ்ட் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு நிறுவனம் செய்கின்ற அந்த அதனுடைய செயல்பாடுகள் பொதுமக்கள் பொது நலனுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, பொது நலனுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கறது தான் ப்ராப்பரிட்டி ஆடிட். ஆப்ரேஷனல் ஆடிட் ஸோ இட் இஸ் சிமிலர் டு இன்டர்னல் ஆடிட், ஆனால் அதனுடைய ஸ்கோப் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆப்ரேஷனல் ஏரியாஸ்க்கும் வரும், இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸை மட்டும் பார்க்காம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் அதுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது பேர் ஆப்ரேஷனல் ஆடிட் அப்படின்னு பேர். ஸோ ஆப்ரேஷனல் ஆடிட் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் தி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி என்டிட்டி அண்டர் ஆடிட். அடுத்தது கண்டினியூஸ் ஆடிட். இது வந்து இந்த டைமிங் சொன்னால் இல்லையா, அந்த டைமிங் பொறுத்த டெக்னிக் இது. ஸோ கண்டினியூஸ் ஆடிட் அப்படிங்கும்போது ஆடிட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர நாம் பண்ணுறோம், அப்படி பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கண்டினியூஸாக அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இல்லை, அது அந்த இன்டர்வெல் மேபி ரெகுலராக இருக்குல்ல, ஒரு ஒரு 15 நாளுக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ தொடர்ந்து வந்து ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தொடர்ந்து ஆடிட் பண்ணுறதன் காரணமாக நம்ம ஆடிட்டை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நம்மளால முடியும். அதுக்கு பேர் அதனால் இதுக்கு கண்டினியூஸ் ஆடிட் அப்படின்னு பேர். ஸோ ஆடிட்டர்ஸ் தொடர்ந்து வந்து அவப்படுது ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்ன லாபம், இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்க. சில நேரங்களில் சில நிறுவனங்களில் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் வருஷ கடைசியில் வந்து அல்லது ஒரு குவார்டர் கொடுத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். அது ரொம்ப நேரம் கால அவகாசமும் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது அது மாதிரி நேரங்களில் நம்ம சீக்கிரமாக ஆடிட்ட முடியணும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த கண்டினியூஸ் ஆடிட் தான் நமக்கு கை கொடுக்கும். அவ்வப்பொழுது நீங்கள் ஆடிட்ட பண்ணி பண்ணி முடிச்சு பண்ணிங்கன்னா வருஷ கடைசியில் நீங்கள் பண்ணும்போது வித்தின் ஏ ஷார்ட் டைம் யூ கேன் கம்ப்ளீட் தி ஆடிட். ரொம்ப சீக்கிரமாக ஆடிட் நம்ம பண்ணி முடிக்க முடியும். இது எங்கே தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி பேங்க் பேங்க் இருக்குன்னு சொன்னாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி முடிஞ்சுன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம வந்து கிளைண்ட்ஸ் வந்து பணம் எடுக்க கொடுக்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ நம்ம முன்னாடியே நம்ம அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டாக நம்ம தயார் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஆடிட்டே முடிச்சிடணும். அப்படி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு கண்டினியூஸ் ஆடிட் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுதான் கண்டினியூஸ் ஆடிட் அப்படிங்கிறது. அடுத்தது இன்டரிம் ஆடிட். ஸோ இன்டரிம் ஆடிட்டுங்கிறதும் குறுக்க ஒரு தடவை ஒரு வருஷத்துலேயே இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஒரு ஆடிட்டை பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி இன்டரிம் ஆடிட் அப்படின்னு பேர். ஸோ இந்த இன்டரிம் ஆடிட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, ஒருவேளை ஒரு நிறுவனம் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற போது அப்போது நீங்கள் இந்த இன்டரிம் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சு உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்குது
அப்படி நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் நீங்க டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் நீங்க கொடுக்கணும், மீதி ஒரு ஹாஃப் ஆஃப் தி இயர்ல இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, செகண்ட் ஹாஃப்ல எங்களுக்கு இவ்வளவு ப்ரொஜெக்ட் ப்ராஃபிட் வரதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரொஜெக்ஷனை காமிச்சு அப்படி காமிக்கிற பட்சத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இன்டர்வியூ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதனால அப்போ நம்ம கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ மாட்டிட்டு பண்ண வேண்டியும் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூ மாட்டிட்டுங்கிறத பண்ணிட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம், இன்டர்வியூ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம். அதே மாதிரி சில நேரங்கள் வந்து மெரிஜர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியோட மெரிஜ் பண்றோம், ஒரு மெரிஜ் பண்ணும்பொழுது அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நம்ம பார்க்கணும். அப்படி பாக்குறது இந்த இன்டர்வியூ மாட்டிட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஆனுவல் ஆடிட், ஆனுவல் ஆடிட்டுங்கிறது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டக்ட் பண்ணுறது தான், அதுதான் நம்ம ஆனுவல் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனுவல் ஆடிட் இஸ் கண்டக்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர் ஆஃப்டர் தி புக்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் ஹேவ் பீன் க்ளோஸ்டு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ஆடிட்ஸ், அந்த பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதை வச்சு நம்ம ஆடிட் பண்ணுறோம், அதுதான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ் அண்ட் செக்கிங் த்ரூ தி ஒரிஜினல் என்ட்ரிஸ் மேட் இன் தி புக்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் எவிடென்சஸ் டு சப்போர்ட் தி என்ட்ரிஸ் ரெக்கார்டட், திஸ் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட் ஆடிட். அடுத்து வாட் இஸ் த வவுச்சர் அண்ட் வவுச்சிங், வவுச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் எ பீஸ் ஆஃப் சப்ஸ்டான்ஷியேட்டிங் எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸ் அது, ஒரு இட் மேபி இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ரிட்டன் ரெக்கார்டு, ஒரு ரிட்டன் ரெக்கார்டாக இருக்கலாம் அது. அந்த ரெக்கார்டு மேபி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆர் கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவாக இருக்கலாம், எதை குறிக்கிட்ட ஒரு ஒரு பேப்பர், அந்த பேப்பர் தான் நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸை நம்ம வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க, கேஷ் மெமோ, சேல்ஸ் இன்வாய்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, மினிட்ஸ் புக்ஸ், இதெல்லாம் நம்ம வவுச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க, வவுச்சர் என்பது ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவணம் டாக்குமெண்ட். ஒருவருக்கு நாம் பணம் கொடுக்கும் பொழுது அவரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்கிறோம், அவற்றிலிருந்து ஒரு ரசீதை நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிறோம். அதே மாதிரி நாம் ஒருவரிடமிருந்து பணம் பெறும் பொழுது அவருக்கு ஒரு ரசீதை கொடுக்குறோம், நாங்கள் பணம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிப்ட் அவருக்கு நாம் கொடுக்குறோம். நான் பணம் கொடுத்ததற்கும் பணத்தை பெற்றுக்கொண்டதற்கும் இந்த ரசீது தான் அடிப்படை ஆவணம். ஸோ இதுதான் நமக்கு வவுச்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த இரண்டு டிரான்சாக்ஷனுமே நமது கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகிருக்கணும், பணம் கொடுத்ததும் பணம் வாங்கினதும் ரெண்டுமே நம்முடைய கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகிருக்கணும். இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுமே இந்த ரெண்டு ரெசிப்டோட பேசிஸில் நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு வவுச்சிங் அப்படின்னு பேர். ஸோ அந்த வவுச்சரை வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட் புக்கில் இருக்கிற என்ட்ரி நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் வவுச்சிங் அப்படின்னு பேர். ஸோ அந்த வவுச்சருங்கிறது இட் மேபி ஏ பிரைமரி வவுச்சர். இப்போ நம்ம இந்த பணம் கொடுத்தல் வாங்கல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு நம்ம கொடுக்குற இந்த ரெசிப்ட், இந்த ரெசிப்ட் வந்து ஒரு பிரைமரி வவுச்சர், அதாவது இது அடிப்படையான வவுச்சர். இது கொலேட்ரல் வவுச்சராகவும் இருக்கலாம், கொலேட்ரல் வவுச்சர் அப்படின்னு சொன்னாக்க வேற இது மறைமுகமான ஒரு வவுச்சர், அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் கொலேட்ரல் வவுச்சர். ஸோ இந்த பிரைமரி வவுச்சரோ அல்லது கொலேட்ரல் வவுச்சரோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நாம் இந்த புக்ஸில் இருக்கிற நம்மளுடைய என்ட்ரிஸை நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, அதனுடைய அத்தென்டிசிட்டி ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அதை நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, தட் இஸ் கால்டு வவுச்சிங் அப்படின்னு பேர். ஸோ இந்த வவுச்சிங் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு வவுச்சர் வந்து கணக்கு புத்தகத்தில் பதியாமலே கூட விட்டுவிடலாம். ஒரு ஒரு நம்ம வேலை நம்ம ஒரு பணத்தை கொடுக்குற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ரெசிப்டை வாங்கிக்கிறோம், அப்படி வாங்கிட்டு இந்த ரெசிப்டை நாம் வந்து இந்த என்ட்ரியை நாம் வந்து நம்ம அக்கௌண்ட் புக்ஸுக்குள்ளே உள்ள கொண்டு வரணும் விட்டுறலாம். அல்லது ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு அவருக்கு ஒரு வவுச்சரையும் கொடுத்துட்டு அந்த வவுச்சரை அக்கௌண்ட் புக்ஸுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது, இப்படி நடந்தால் இது ஒரு ஃப்ராடாக போய்விடும், அந்த ஃப்ராடு நடக்காமல் பார்த்துக்கணும். அப்போ நோ வவுச்சர் ஷுட் கோ அண்ட் ரெக்கார்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட் புக்ஸில் இருக்கிற கணக்கு புத்தகங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு வவுச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு என்ட்ரிக்கும் அல்லது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு வவுச்சர் இருந்தே ஆக வேண்டும். அதாவது பேசிக் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கணும், பேசிக் டாக்குமெண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பேசிக் டாக்குமெண்ட் நமக்கு கண்டிப்பாக வேண்டும், அதுதான் நமக்கு அந்த டிரான்சாக்ஷனுடைய ஆதாரம். அந்த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் கூட தரக்கூடியதாக இருக்க வேண்டும், பிசினஸ் கூட தரக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒரு அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஒரு ரெசிப்டை போட்டு கொடுத்துட்டேன், அதை நம்ம கொண்டு போய் புக்கில் என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா அது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போய் நீங்கள் பிசினஸோட அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ட்ரி போடக்கூடாது. ஸோ அப்போ அது வந்து நிஜமாக வந்து வர்த்தகத்துறையை தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும், அதையும் நாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன அமௌண்ட்டு சொல்கிறீங்களோ அந்த வவுச்சரில் அந்த அமௌண்ட்டு அங்கே எக்ஸாக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கணும். இப்போ புக்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அதே அமௌண்ட்டு அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிருந்துடணும், அதை விட்டுட்டு நீங்கள் கூட கோயிலில் குறைச்சலாகவோ ரெக்கார்ட் பண்ணிக்கக்கூடாது. அடுத்தது இந்த என்ட்ரி ஹஸ் பீன் மேட் இன் தி கரெக்ட் அக்கௌண்ட்டு, இது எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டில் அதை நீங்கள் பண்ணிடணும், அதை விட்டுட்டு வேறு ஒரு ஹெட்டில் போய் நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ தப்பான அக்கௌண்ட் ஹெட்டில் போய் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அதுக்காகவும் இதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வவுச்சிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ வவுச்சிங்கிறது
ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம். அவற்றையும் இல்லாமல் வந்து ஆடிட் நடக்காது. ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எல்லா புக்ஸில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸுக்கும் கண்டிப்பாக ஒரு வவுச்சர் இருந்தே தீரணும். அந்த வவுச்சரை வச்சு நம்ம இந்த என்ட்ரி நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம வவுச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வவுச்சிங்கில் கேஷ் ரெசிப்ட்ஸ் வவுச் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேஷ் ரெசிப்ட்ஸை வவுச் பண்ணும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அந்த ரெசிப்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் என்ன ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட்லேருந்து நம்ம இந்த ரெசிப்ட் ரெக்கார்ட் என்ட்ரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். இப்படி வெரிஃபை பண்ணும் பொழுது டீமிங் அண்ட் லேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டீமிங் அண்ட் லேடிங் அல்லது லேப்பிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இயங்குகிற ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலேன். அப்போ இயங்குகிறவர் நமக்கு அந்த 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு. இந்த பணத்தை வாங்கின கேஷியர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணுறதில்லை. ரெக்கார்ட் பண்ணாமல் அந்த பணத்தை அவருடைய சொந்த செலவுக்கு எடுத்து விடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 நாள் கழிச்சு அல்லது 4-5 நாள் கழிச்சு பிங்கிற ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. அவர் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுவார், அந்த பிங்கிறவர் கொடுத்த பணத்தை அந்த ஏங்கிறவர் கொடுத்த இடத்துல கொண்டு போய் அவர் ஏங்கிறவர் கொடுத்ததாக இவர் ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு 1000 ரூபாயை அவர் கையிலே கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு பேர் தான் டீமிங் அண்ட் லேடிங் அல்லது லேப்பிங் அப்படின்னு பேர். இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்தக்கூடாது. இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இது கேஷ் ரெசிப்ட்ஸ் இல்லாமல் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். ஸோ கேஷ் புக்கை பொறுத்தவரையும் கேஷ் ரெசிப்ட்ஸ் என்ன, கேஷ் பேமெண்ட்ஸ் என்ன, இது ரெண்டையும் நம்ம வந்து ரீட் பண்ணோம். அதுதான் தட் இஸ் கால்டு வவுச்சிங், வவுச்சிங் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வவுச் பண்ணும்பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த வவுச்சிங் வெரிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த இன்டர்னல் செக், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த இன்டர்னல் செக் அல்லது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல வெரிஃபை பண்ணோம். அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடும். ஸோ வவுச்சிங் பண்ணும்பொழுது இன்டர்னல் செக் அல்லது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்தவரையிலும் என்ன விதமான இன்டர்னல் செக் சிஸ்டம் ஒன்று இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லி வந்து நமக்கு வந்து மெயிலில் வந்து செக் எல்லாம் வருது. செக் வரும்பொழுது இந்த செக் வர்ற மெயில்ஸ் தபால் தபாலில் நமக்கு செக் வரும்பொழுது இந்த மெயில் எல்லாத்தையும் யார் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மெயில் எல்லாத்தையும் கேஷியர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கல, அதில் வர 2-3 செக்கை இவர் எடுத்து தன்னுடைய அக்கௌண்ட்டில் எங்கேயோ கொண்டு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கக்கூடாது. அதனால் இந்த செக்கெல்லாம் மெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது வந்து கேஷியர் இல்லாத வேறு ஒருத்தர் அல்லது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளுடைய முன்னிலையில் அவர் வைத்து கொண்டு நீங்கள் இந்த செக் தபாலெலாம் ஓப்பன் பண்ணணும். ஆக அந்த கேஷியர் வந்து ஷுட் நாட் பி அலவுட் டு ஓப்பன் தி மெயில்ஸ். இதே மாதிரி நமக்கு செக் எல்லாம் வருது அப்படின்னு வச்சுங்களேன், இந்த செக் எல்லாம் வந்தோடனே நம்ம அதுக்கு ஒரு ரெசிப்டை போடுறோம். அந்த ரெசிப்ட் ஷுட் பி ப்ராப்ளி ரெக்கார்டட் அண்ட் அக்ரானத்தில் பை வே ஆஃப் ப்ரீ நம்பர்டு ரெசிப்ட்ஸ். அந்த 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 கேஷ் ரெசிப்ட்ஸை நீங்கள் போடும்பொழுது கேஷ் ரெசிப்ட்ஸில் வந்து ப்ரீ பிரிண்டட் ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதில் ப்ரீ பிரிண்டட் சீரியல் நம்பர்ஸ் இருக்கணும். அந்த சீரியல் நம்பர் வைஸ் தான் நீங்கள் வந்து அந்த கேஷ் ரெசிப்ட்ஸை நீங்கள் போடணும். அப்படி போடும்பொழுது அதில் ஏதாவது அன்யூஸ்டு ரெசிப்ட்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நீங்கள் பத்திரமா ஒரு சேஃப் கஸ்டடியில் வச்சுக்கோங்க. உதாரணமாக இன்றைக்கி ஒரு 500 ரெசிப்ட் இருக்கிற ஒரு புக் எடுக்கிறீங்க, அதில் ஒரு 400 ரெசிப்ட் போடுறீங்க, மீது 100 ரெசிப்ட் இருக்குது. ஸோ அந்த 100 ரெசிப்டை நீங்கள் பத்திரமா ஒரு இடத்துல ஒரு சேஃப் கஸ்டடியில் நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் வேற எங்கேயாவது நீங்கள் எப்படி சொன்னாக்க அதை எடுத்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதில் ப்ரீ பிரிண்டட் நம்பர்ஸ் இருக்கணும். முன்னாடி அதில் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கணும் ரெசிப்ட்ஸில். இது ஒரு விஷயம். இதே மாதிரி செக்ஸ் வந்த உடனே என்ன பண்ணணும், அந்த செக்கெல்லாம் எடுத்து அதில் நம்ம ஏசிபிஐ அப்படின்னு எழுதிடணும். செக் கிராஸ் பண்ணணும். செக்கை எந்த எத்தனை செக் வந்தாலும் அந்த செக்கை நீங்கள் உடனடியாக கிராஸ் பண்ணிடணும். ஸோ தட் இது வேறு யாராவது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஷ் ரிசிப்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, பணம் வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பணத்தை உடனே வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் கொண்டு போய் போடணும். அன்னன்னைக்கு வர்ற பணத்தை அன்னன்னைக்கு நீங்கள் பேங்க்கில் போடணும். போட்டுட்டு பிஆர்எஸ்ஐயும் ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் டேலி பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி ஒரு டெய்லி ரிகான்சலேஷன் பிட்வீன் தி டோட்டல் கேஷ் கிரெடிட் டு தி டெட்டர்ஸ், டெட்டார்ஸ் கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க அக்கௌண்ட்டில் அந்த கிரெடிட் ஆகிற அந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டையும் டோட்டல் ஆஃப் தி ரெசிப்ட்ஸ் அதையும் நீங்கள் செக் பண்ணணும். கேஷியர் ஷுட் நாட் கேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் சேல்ஸ் லெஜர். சேல்ஸ் லெஜர் மேலே கேஷியருக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அவருக்கு அதுக்கான ஆக்சஸே இருக்கக்கூடாது. இந்த பெட்டி கேஷ் வச்சுருப்பாங்க. பெட்டி கேஷ்னாக்க அந்த சிலவை செலவுகளுக்கு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டி கேஷ் சிஸ்டம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஸ்ட் சிஸ்டத்தில் அதில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். பேமெண்ட்ஸ் ஷுட் பி மேட் பை செக்ஸ் ஒன்லி. செக்கு மூலம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட்ஸ் ஆகும். இப்போலாம் ஆல்மோஸ்ட் சில நிறுவனங்களில் 0 கேஷ் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்துட்டாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் தான் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி ரெசிப்ட்ஸுமே த்ரூ டிஜிட்டல் மெத்தட்ஸ் தான். ஒன்று எதர் யூ ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் டு தேர் அக்கௌண்ட்ஸ் ஆர் தே வில் கெட் த்ரூ தேர் திஸ் இந்த ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் மூலமாக பணத்தை வாங்கிப்பாங்க. ஸோ அது டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்ஸுக்கே போயிடும்.
இப்போ அப்படி இருந்தாலும் நீங்கள் கூட பேமெண்ட் ஷுட் பி மேடு எது பை செக்ஸ் ஆர் பை வே ஆஃப் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். இதனால் வந்து ஃப்ராடு உங்களுக்கு அவாய்ட் ஆகும், கேஷில் வந்து ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு டெபிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக், அதை நீங்கள் எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸை வெரிஃபை பண்ண அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷத்து க்ளோசிங் பேலன்ஸ், அந்த போன வருஷத்து க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையே நாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது கேஷ் சேல்ஸ், அதில் கேஷ் சேல்ஸில் ஒரு இன்டர்னல் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்டர்னல் சிஸ்டம் என்ன வச்சுருக்காங்க, இன்டர்னல் செக் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக, முதல்ல இப்போ வந்து கவுண்டரில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கவுண்டர் சேல்ஸ் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க, விற்பனையான இந்த கவுண்டர் சேல்ஸ், அந்த சேல்ஸ் கவுண்டரில் இருக்கிற அந்த ஆட்கள் விற்பனையாளர்கள், அவங்க வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட நேரடியாக பொருட்களை கொடுக்கறது அல்லது அவங்களது நேரடியாக பணத்தை வாங்குவது இது இருக்கக்கூடாது. அவங்க வந்து கவுண்டரில் இருக்கிறவங்க நேரடியாக பணத்தை கொடுக்கறதோ அல்லது வாங்கிக் கொள்வதோ அல்லது நேரடியாக அவங்களோட பொருட்களை கொடுப்பதோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு கொடுக்கணும். அப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டிங்கன்னாக்க அதில் ஒரு மூணு காப்பியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மூணு காப்பியை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ரெண்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்துக்கலாம், வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கலாம். ஒன்றை வந்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் ரீடைன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு படிவங்களையும் இவர் என்ன பண்ணுவார், கொண்டு போய் கேஷ் ஐட்டம் கொடுப்பார். ஸோ கேஷியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கேஷோ இல்லை செக்கோ அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தோன்னே கேஷியர் என்ன பண்ணுவார், அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு அவர் ஒரு கேஷ் ரிசீப்ட் கொடுப்பார். அல்லது இந்த இன்வாய்ஸ்லேயே கூட கேஷ் ரிசீப்ட் அப்படின்னு போட்டு ரெண்டு சீலை போட்டு அந்த ரெண்டு காப்பியும் அவர்கிட்ட கொடுத்துருவார். இதை எடுத்துக்கிட்டு வந்த அந்த வாடிக்கையாளர் என்ன செய்வார், இந்த குட்ஸை டிக்ளேர் டெலிவரி பண்ணுறதுக்கு தனியாக ஒருத்தர் இருப்பார். அதை டெலிவரி பண்ணுற ஒருத்தர் கொண்டு கொடுத்து அந்த ரெண்டு காப்பியும் கொடுப்பார். அதை அவர் இந்த ரெண்டு காப்பியும் வச்சுட்டு ஒரு காப்பியை தான் வச்சுப்பார், ஒரு காப்பியில் வந்து குட்ஸ் டெலிவர்டு அப்படின்னு சீலை போட்டு குட்ஸை அவருக்கு டெலிவரி பண்ணுவார். ஸோ இது இது ஒரு ஒரு இன்டர்னல் செக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஃப்ராட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரைட்டா? ஸோ இது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஒரு கேஷ் புக்கோட ரெசிப்ட் சைடு நீங்கள் வந்து வவுச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்துக்கணும், அடுத்தது அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வவுச்சிங்கெலாம் வரலாம். ஸோ வவுச்சிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, என்ட்ரிஸ் இந்த கேஷ் புக் ஷுட் பி கம்பேர்ட் வித் தி ப்ரீ நம்பர்ட் சேல்ஸ் இன்வாய்ஸஸ். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் ஒரு என்ட்ரி இருக்கும் கேஷ் புக்கில். அப்போ இந்த ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் ஒரு என்ட்ரி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு இன்வாய்ஸ் கூடவும் நீங்கள் இந்த கேஷ் புக்கில் இருக்கிற என்ட்ரியை சரி பண்ணணும், செக் பண்ணணும், செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது டெய்லி சேல்ஸோட டோட்டல் இருக்குது, அந்த டெய்லி சேல்ஸோட டோட்டலையும் கேஷ் புக்கோட டோட்டலையும் நீங்கள் டெலி பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் பேயின் ஸ்லிப் இருக்கும், அதில் இன்றைக்கி வந்து கேஷ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி விட்டீங்க. ஸோ அப்போ அந்த டோட்டல் பேங்க் பேயின் ஸ்லிப்போட அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டும் உங்களுடைய கேஷ் சேல்ஸ் அல்லது கேஷ் ரிசிப்ட்ஸ் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது சம்மரிஸ் ஆஃப் தி டெய்லி சேல்ஸ் ஷுட் பி செக் தி ஸ்டாக் ரெஜிஸ்டர். ஸ்டாக் ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு சேல்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கே இருக்க ஸ்டாக் ரெஜிஸ்டர் நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து எவ்வளோ கேஷ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு டு வவுச் தி கேஷ் ரெசிப்ட்ஸ், அல்லது ஒரு கேஷ் சேல்ஸ் நடக்கும் பொழுது அதனுடைய ரெசிப்ட்ஸை நீங்கள் எப்படி வவுச் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து வவுச்சிங். இதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு கம்பெனியில் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கிச்சுன்னா அதுலேருந்து டிவிடெண்டோ வரும். ஸோ இதை எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி வவுச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்தவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெஜர் அப்படின்னு வச்சுருப்பாங்க, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கம்பெனிலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெஜரை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்பப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் அல்லது எப்பப்போ டிவிடெண்ட் வரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தந்த பீரியடில் அந்தந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வந்த அமௌண்ட்டு கரெக்டான அமௌண்ட்டை தான் இவங்க வந்து வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும், அல்லது கரெக்டான அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிவிடெண்ட் கூட டிவிடெண்ட் வாரண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட் வாரண்ட்டோட கவுண்டர் ஃபைல் உங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் ஃபைல் நீங்கள் செக் பண்ணலாம். அந்த கவுண்டர் ஃபைல்லேருந்து நீங்கள் இவங்க அமௌண்ட் வந்துருக்கிறது கரெக்டாக இருக்கா, அது இவங்க கரெக்டாக ரிசீவ் பண்ணி கேஷ் புக்கில் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னாக்க, அதாவது கில்ட் ஏஜ்டு செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கில்ட் ஏஜ்டு செக்யூரிட்டிஸ் அதில் என்னன்னு கேட்டாங்க, சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆகிருக்கும் ஆனால் வந்து பணம் வந்திருக்காது. அந்த மாதிரி வராத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க, அக்ரூட் பட் நாட் ரிசீவ் அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம புக்ஸில் ஒன்று கொண்டுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தீஸ் இஸ் ஹவு டு வெரிஃபை ஆர் வவுச் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெசிப்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதே மாதிரி வவுச்சிங் ஆஃப் கேஷ் பேமெண்ட்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம், அந்த கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது அது எப்படி நம்ம வவுச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கோம், உதாரணமாக டைரக்டர்ஸ் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கல,
டைரக்டர்ஸ் நம்ம ஒரு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீஸ் கொடுத்துருக்கும் பொழுது அதில் நாம் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்க, இதில் முதல்ல நீங்கள் வந்து செக்கை பார்க்கலாம். இந்த இன்டர்னல் செக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்னல் செக்கில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை எடுத்து பார்க்கணும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து இன்டர்னல் செக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் இருந்து நாங்கள் நீங்கள் அதை சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வவுச் பண்ணணும். எப்படி வவுச் பண்ணுறது? செக் தி மேனர் இன் விச் தி ஃபீஸ் ஷுட் பி கால்குலேட்டட். ஸோ இப்போ இந்த டைரக்டர்ஸ்க்கு எப்படி நம்ம எந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் அசோசியேஷனே கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்களுடைய அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த ஃபீஸை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டைரக்டர்ஸ், இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸை வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு வவுச்சர் சைன் பண்ணி கொடுக்கணும். இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸ் இந்த அமௌண்ட்டு, இந்த மீட்டிங் உண்டானது அல்லது இதுக்கானது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு, இந்த பீரியடுக்கானது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க ஒரு வவுச்சர் நிச்சயமாக சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வவுச்சர் நம்ம வாங்கி அந்த அமௌண்ட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டைரக்டர்ஸ் கொடுத்தது சிட்டி ஃபீஸ் அப்படின்னு வச்சுங்க, சிட்டிங் ஃபீஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அந்த சிட்டிங் ஃபீஸ் எந்த மீட்டிங்க அவங்க வந்தாங்களோ அந்த மீட்டிங்கோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அதை எடுத்து அதுக்கு அவங்க நிஜமாகவே வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். தட் இஸ் கால்டு அதர் வவுச்சிங். ஸோ இதுதான் வந்து டைரக்டர்ஸோட ஃபீஸ் பேமெண்ட்ஸை வவுச் பண்ணுற முறை. இதே மாதிரி ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, சேலரி. இந்த சேலரி பேமெண்ட்டை எப்படி நீங்கள் வவுச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேலரி பேமெண்ட்டை வந்து எத்தனை பேர் நம்ம கொடுக்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்னு பார்த்தாக்க டோட்டல் அமௌண்ட் நமக்கு வந்துடும். ஸோ போன வருஷம் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, சேலரி எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதை இந்த வருஷத்து கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் எம்ப்ளாயிஸ் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, புதுசாக யாராவது ரெக்ரூட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அல்லது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, எத்தனை பேர் ரிட்டையர் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மஸ்டர் ரோல், அந்த மஸ்டர் ரோல் குறிச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சேலரி கூட போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஏன் கூட போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று இந்த டிஏ மாதிரி சில விஷயங்கள், அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம், ஸ்லைடிங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு டிஏ பேமெண்ட்ஸ் வந்து மாதம் மாதம் கூடலாம் அல்லது குறையலாம். அதே மாதிரி ஒரு ஊழியருக்கு ப்ரொமோஷன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு தகுந்த மாதிரி அவருடைய சேலரி கூடியிருக்கலாம். சில நேரங்களில் ஊழியர்களுக்கு வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் இருக்கும், அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது அவங்களுடைய சம்பளம் கூடியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். இந்த காரணங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். இப்போது நவடைஸ் வந்து சேலரிஸ் ஆர் டைரக்ட்லி கிரெடிட் டு தி எம்ப்ளாயிஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ். பேங்க் அக்கௌண்ட்ஸில் டைரெக்டாகவே கிரெடிட் பண்ணிடுறாங்க. இப்போ யாரும் கையில் பணம் கொடுக்குறதோ இல்லை செக் கொடுக்குறதோ இல்லை, எல்லாரும் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லேயே டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போது அப்படி பார்த்தாக்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி சேலரி பெய்டு எஸ்பி ப்ராப்பர்லி அக்கௌண்டட் ஆர் நாட் அப்படிங்கிறத நீங்கள் பவுச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அமௌண்ட் எவ்வளோ இவங்க பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டும் பேங்க்லேருந்து சேலரிக்காக ஒரு அமௌண்ட்டு ட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஒருவேளை கூட இவங்க ட்ரா பண்ணிட்டு குறைச்சா கொடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நம்ம செக் பண்ணலாம். இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சில கம்பல்சரி டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும். உதாரணமாக பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்காக ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க, சில நிறுவனங்களில் பென்ஷனுக்காக சில அமௌண்ட் பிடிப்பாங்க, சில நேரங்களில் இந்த கம்பல்சரி டிடக்ஷன்ஸ் ஸ்டாச்சுரி டிடக்ஷன்ஸ் இன்கம் டேக்ஸ் மாதிரி அமௌண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கரெக்டாக பிடிச்சிருக்காங்களா, எல்லாருடைய சேலரியில் இருந்து இதை கரெக்டாக பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயிஸோட இன்கம் டேக்ஸ் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் இல்லையா, அது கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் பிடிச்ச அமௌண்ட் அங்கே கொண்டு போய் கரெக்டாக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்பொழுது அதை எப்படி வவுச் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். அடுத்தது ட்ராவலிங் எலமெண்ட்ஸ். இந்த ட்ராவலிங் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணுறது? ஸோ ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு ட்ராவலிங் எலமெண்ட்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம், அல்லது போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கூட வாங்கிட்டு போகலாம். அப்படி அட்வான்ஸ் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னாக்க அவருடைய இந்த ட்ராவல், இந்த ட்ராவலுக்கு ப்ராப்பர் அத்தாரிட்டி இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அவரு தனிச்சியாக அவர் போய் கிளம்பி போயக்கூடாது. ஸோ அந்த ஒரு எம்ப்ளாயியோட ட்ராவல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அந்த எம்ப்ளாயிக்கு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி, அது கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, அவர் இந்த ட்ராவல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாய்க்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம், சில எம்ப்ளாயிஸ் வந்து காரில் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம், சில எம்ப்ளாயிஸ் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கூட அந்த எலிஜிபிலிட்டி படி அவங்க போயிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி
அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பாரு, இல்லை ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ இந்த இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் அவருக்கு கேட்டுக்கிற அமௌண்ட்டு, அதுக்கோசம் சம்டைம்ஸ் அவர் அதுக்கு மேலே செலவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய பர்சனல் மணியை செலவு பண்ணியிருப்பார், அதுக்காக அவர் கிளைம் கொடுப்பாரு. ஸோ அந்த கிளைமில் அவருக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த அமௌண்ட்டை அவருக்கு நீங்கள் திரும்ப சேங்ஷன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐ மீன் சேங்ஷன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ராவலிங் அலவன்ஸை பொறுத்தவரையிலும் இந்த சமாச்சாரங்கள். பேமெண்ட்ஸ் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், இப்போ ஹையர் பர்ச்சேஸில் வந்து மெட்டீரியல் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து இவங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கி நாம செக் பண்ணணும். அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நம்ம பேமெண்ட் பண்ண வவுச்சர்ஸ் இருக்கும், அந்த வவுச்சர்ஸில் இருந்து சரியான அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் அதை நம்ம பார்த்துக்கோம். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம கட்டும் பொழுது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து கேபிட்டல் அமௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தனித்தனியாக பிரித்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ரெவன்யூ அக்கௌண்ட் கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கேபிட்டல் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து ஓவிச்சிங் ஆஃப் தி ஹயர் பர்ச்சேஸ் பேமெண்ட்ஸ், ஹயர் பர்ச்சேஸ்க்கு கேட்டதாக மெட்டீரியல் வாங்கியிருந்தாங்க அதை நம்ம எப்படி ஓவிச் பண்ணுறது அப்படிங்கிறது இது பார்த்தேன். அதே மாதிரி பேட்டன்ட் இருக்கலாம், பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க, பேட்டன்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க டோட்டல் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் வந்து அமார்டைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேமெண்ட்ஸுக்கு ஐ மீன் பேட்டன்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து அப்படி சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பேமெண்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ராப்பர் பேட்டன்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த பேமெண்ட்டு பேட்டன்ட்டுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் இவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். அந்த ஏஜென்ட் ஒருத்தர் மூலமாக ஒரு வேலை ஏஜென்ட் மூலமாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏஜென்ட் ஒரு கமிஷன் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கமிஷன் பேமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த பேட்டன்ட்டுக்கெல்லாம் வந்து வருஷா வருஷம் ரெனியூவல் ஃபீஸ் கொடுக்கணும், அந்த ரெனியூவல் ஃபீஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா, அது ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு கட்டி அந்த ஃபீஸை அதுலேருந்து அந்த பேட்டன்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சரி, இதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கும்பொழுது இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸ் வந்து ஷுட் பி ஓச்சுருத்து புரோக்கர் பாட் நோட்டு, புரோக்கர் பாட் நோட்லேருந்து நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் பாண்டு இதெல்லாம் இருந்ததுனாக்க அதை நீங்கள் செக் பண்ணணும், ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணலாம். பாண்ட்ஸ் இருந்தால் அந்த பாண்டையும் நீங்கள் பாண்டையும் வாங்கி நீங்கள் செக் பண்ணலாம். இந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது இது யாரும் தனிச்சாக வாங்கக்கூடாது, அது ஒரு கம்பெனி அத்தாரிட்டியோட அப்ரூவல் இருக்கணும். ஸோ அது வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் வவுச்சிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இதுதான். ஸோ தீஸ் ஆர் தி அடுத்தது வந்து வவுச்சிங் ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம எப்படி வவுச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு பர்ச்சேஸுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அந்த ஃப்ளோ சார்ட்டில் பர்ச்சேஸுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற டெண்டர் கால்ஃபர் பண்ணி அதில் எல்வொன்று யாரும் டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து அதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளேருந்து பர்ச்சேஸ் ரிக்வசிஷன் வாங்கி அந்த பர்ச்சேஸ் ரிக்வசிஷனுக்கு தான் அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. அப்படி இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து எல்வொனுக்கு போட்டு அவங்கள்ட்ட மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியல் வந்து குடோனில் வாங்கி ரிசீவ் பண்ணி அதுக்கு ஒரு குட்ஸ் ரிசிப்ட் நோட்டு, அந்த குட்ஸ் ரிசிப்ட் நோட்டு போட்டு அந்த அந்த நோட்டை அது ஒரு வேலை மெட்டீரியல்ஸ் சரியாக இல்லைன்னா அதுக்கு டெபிட் நோட்டு, அது மெட்டீரியல் சரியாக ரிட்டர்ன் பண்ணுறது குட்ஸ் ரிட்டர்ன் நோட்டு ஜிஆர்என் ஜிஆர்என் போட்டு மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அது அது பண்ணுறாங்களா அந்த கோடவுன் அது வந்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து குட்ஸ் ரெசிப்ட் நோட்டை போட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போகும், பர்ச்சேஸுக்கும் போகும். ஸோ அந்த எவ்வளோ மெட்டீரியல் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அக்கௌண்ட்ஸில் பில்லை பார்த்துட்டு அந்த பில்ஸை வந்து பேமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அந்த சிஸ்டம் வச்சுருப்பாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்னல் வவுச்சிங் ப்ரொசீஜரை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸை பொறுத்தவரையும் எப்படி வவுச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்வாய்ஸ் வந்து இந்த ஷுட் பி அட்ரஸ் ப்ரோதி கிளையண்ட், அட்லீஸ்ட் நார்மல் பிஸ்னஸ் அட்ரஸ் அந்த கிளையண்ட்டுக்கு தான், அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ண அந்த கிளையண்ட்டோட அட்ரஸுக்கு தான் இந்த இன்வாய்ஸ் எல்லாம் இருக்கணும், வேறு அட்ரஸில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் த இன்வாய்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதை வந்து உங்கள் பர்ச்சேஸ் புக்கில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அது இந்த ஆடிட் பண்ணுற பீரியட் இருக்கு இல்லையா, இந்த பீரியடுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை போன வருஷத்து பீரியட் இருக்கிற ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கூட நீங்கள் இந்த இந்த வருஷத்தில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் டேட்டை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வாய்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு
அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரிலேட்டட் என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் புக்கில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது இருந்தது தான் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த டைரக்டர்ஸு அல்லது ஹையர் அஃபீஷியல்ஸ் இந்த அதர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கா அவங்களுடைய தேவைகளுக்காக சில டைரக்டர் சில பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படி அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே வரக்கூடாது, பிஸ்னஸ் பர்ச்சேஸ்குள்ளே அது வரக்கூடாது. அது அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களா டெபிட் டெபிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். பர்ச்சேஸ் அண்ட் ஈச் இன்வாய்ஸ் ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கிட்டையும் இருக்கிற பர்ச்சேஸ் ஷுட் பி ஹோலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிஸ்னஸ் ஆஃப் தி கிளைண்ட். பிஸ்னஸ்க்காக தான் அது வாங்கி தருக்கணும், வேறு எதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னாக்கா அதை நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இன்வாய்ஸ் வந்து ஒருவேளை கேபிட்டல் நேச்சராக இருந்தது அதாவது பிளான் அண்ட் மிஷினரிலாம் வாங்கினது அதுக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கணும். ஒரு கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஷுட் பி ஆத்தரைசேஷன் பை ஏ கபிடேட் அத்தாரிட்டி, அந்த ஆத்தரைசேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் எக்ஸாமின் பண்ணணும். அதே மாதிரி அதை பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா கேபிட்டல் புக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கப்படுது அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும், அதை பர்ச்சேஸ் புக்கில் வந்து என்ட்ரி போட்டக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ணலாம். இந்த பர்ச்சேஸ் யாருக்கு பண்ணுறமோ அந்த கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த கிரெடிட் கார்ட்ஸ்லேருந்து கூட நீங்கள் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஒருவேளை இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்கள் செக் பண்ணீங்க இல்லையா அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கே ஃப்ராடு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அப்போ நீங்கள் வந்து பார்க்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லா விஷயத்துலையும் அது கன்ஃபர்மேஷன் இருக்கா கம்ப்ளைன்ஸ் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அதில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா வெறும் சிஸ்டத்தை மட்டும் வச்சுட்டு இருக்காங்களா இல்லை அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் போட்டு அதை நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கலனாக்க நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். அது இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாகிடும். அதே மாதிரி இந்த கேஸ்டிங்ஸ் அண்ட் கேரி ஃபார்வர்ட்ஸ் அது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை பார்க்கணும். பர்ச்சேஸ் புக்கில் இருக்கிற கேஸ்டிங்ஸ் கேரி ஃபார்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை பார்க்கணும். அதை எப்படி போஸ்டிங் எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போஸ்டிங் போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் மேலே நீங்கள் கேன்சல் அப்படின்னு ஒரு ஸ்டாம்பை போட்டணும், ஏன்னா திரும்ப அதே இன்வாய்ஸ் உங்கள்ட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இதெல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இதான் வந்து வர்ச்சிங் ஆஃப் தி பர்ச்சேஸ். இதில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது இந்த ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட்ஸ் புக்கு வச்சுருப்பாங்க, இந்த ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் புக்ஸில் அதெல்லாம் கரெக்டான என்ட்ரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேல்ஸ் சேல்ஸில் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சேல்ஸ் புக் இருக்கும், சேல்ஸ் டே புக் இருக்கும், அந்த டே புக்கில் இருந்து அதில் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர்ஸ், இந்த இந்த வவுச்சிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அந்த சேல்ஸ்க்கு வந்து கன்சைன்மெண்ட் சேல்ஸ் இருக்கலாம், ஹையர் பர்ச்சேஸ் சேல்ஸ் இருக்கலாம், அல்லது சேல் ஆஃப் ஸ்கிராப்பு ஸ்கிராப்பு கூட சமயத்தில் சேல்ஸ் இருக்கலாம். இந்த சேல்ஸில் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம், ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்ஸ் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். அந்தந்த ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்கா ப்ராப்பராக என்ட்ரிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து சேல்ஸ் புக்கை வந்து ஒர்க்ஸ் பண்ணுறது, ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றையும் பண்ணலாம். இந்த இம்பர்சனல் லெஜர் அல்லது இந்த ஜெனரல் லெஜர் இதை பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க இந்த அக்ரூவல் லைபிலிட்டிஸ் ஃபார் ஆப்ளிகேஷன்ஸ் அரைஸ் வித் தி பேசேஜ் ஆஃப் டைம் அதெல்லாம் இருக்கிறதுல அன்பெய்டு லைபிலிட்டிஸ் அல்லது அன்பெய்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதே மாதிரி அன்ஏர்ன்ட் இன்கம் நம்ம என்ன ஏர்ன் பண்ணாத இன்கம் அந்த இன்கம் அது அவுட்ஸ்டாண்டிங் அசட்ஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்கௌண்ட் இன்கம்ஸ் இதெல்லாம் அதில் இருக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் வெளியே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அன்பெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாக்க பர்ச்சேசஸ் பர்ச்சேஸ் குட்ஸை வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க தட் ஷுட் பி ஷோன் இன் தி பேலன்ஸ் ஷீட்டு லைபிலிட்டி டு சப்ளைஸ் பேலன்ஸ் ஷீட்லேயும் இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்களுடைய புக்ஸ்லையும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் டைரக்ட் கன்ஃபர்மேஷனும் பண்ணலாம். இந்த ரெண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும், ரெண்ட் பேமெண்ட்ஸில் சம்டைம்ஸ் என்னாகும் டியூ ஆகிருக்கும் ஆனால் நம்ம பேமெண்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ரொமிசஸ்க்கு எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக எவ்வளோ பேமெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ரெண்ட் அக்கௌண்ட்டு ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னாங்க எவ்வளோ ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த லெசர் இருப்பார் இல்லையா அவர் அந்த பில்டிங்கோட ஓனர் அவர்கிட்டையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கலாம், வாங்கிட்டு நீங்கள் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சேலரிஸ் அண்ட் வேஜஸ் இதுலேயும் சில நேரங்களில் அமௌண்ட் ஆஃப் அக்ரூட் சேலரிஸ் மேபி இருக்கும்,
அது எப்படி ஓச்சு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது நீங்கள் வந்து டியூ ஆயிருக்கான பேமெண்ட் ஆகலை சேலரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போன தடவை பேமெண்ட் பண்ண பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்தாக்கா அதிலே தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இந்த திருப்பி இப்போ எவ்வளோ எவ்வளோ டியூ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்குண்டான என்ட்ரிஸ் எதாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுமாதிரி ஃப்ளைட் அண்ட் கேரேஜ் இந்த அக்கௌண்ட் வந்து இந்த ஃபார்வேர்டிங் ஏஜென்ட்ஸ் அவங்க தான் நமக்கு இந்த சர்வீசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இந்த பணம் கொடுக்க வேண்டியிருக்கோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பணம் கொடுக்காமல் பெண்டிங் இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க, ஒரு எஸ்டிமேட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் போட்டு அந்த அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்டையும் போட்டு அதுக்கு சூட் ஒரு ப்ரொவிஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது தி ஆர்டினரி ஷுட் அசர்டைன் தட் தி எஸ்டிமேட் இஸ் ப்ராப்பர்லி பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி எர்லி இயர்ஸ். பல வருஷங்களில் எப்படி ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த வருஷம் அதே பேசிஸில் நாம் கால்குலேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பவுச் பண்ணலாம். இந்த அன்னியன்டி இன்கம் அப்படின்னா இது இந்த கிளப்பு அந்த மாதிரி சமாச்சாரங்கள் அசோசியேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுவாங்க மெம்பர்ஸ் சேர்ந்து. அந்த மெம்பர்ஸ் சேர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்பொழுது அட்வான்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க சில நேரங்களில். போகிற அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் கொடுத்துருவாங்க. அப்படி வந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எத்தனை நம்பர் மெம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் குட்ஸ் நம்ம விற்கும் பொழுதோ அல்லது சில சர்வீசஸ் ரெண்டர் பண்ணும் பொழுதோ நமக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்கிப்போம். அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு இருப்போம், நம்ம அந்த குட்ஸை கொடுத்துக்க மாட்டோம் இல்லை சர்வீசஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, அட்வான்ஸ் வந்து சேல்ஸ் ரெவென்யூக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பட் இட் ஷுட் பி கேரிட் ஃபார்வர்ட் டு தி சப்சிக்வெண்ட் இயர்ஸ், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ரெண்ட்டு ரெண்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸை கூட வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு உண்டான போர்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான ரெண்டல் ரெசிப்ட் வந்து குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு அன்னியன்டி இன்கம் ஒன்று இருக்கலாம். இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று ஐட்டம்ஸ் அக்ரூவிங் பட் நாட் ரெக்கார்டட் இந்த புக்ஸ், புக்ஸில் ரெக்கார்ட் ஆக மாட்டலாம் சில விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இன்கர்டு இந்த பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் வர்ற ஒரு விஷயம், அது வந்து முன்னாடியே நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அந்த ரெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீபெய்டு ரெண்ட்டு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள், லைசன்ஸ் ஃபீஸ் நம்ம கொடுத்துக்கலாம், அட்வான்ஸாக கொடுத்துக்கலாம். அது ப்ரீபெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ப்ரீபெய்டு போஸ்டேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துருக்கிற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இது நம்ம வவுச் பண்ணணும். அதாவது அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த வவுச்சர்ஸை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் வவுச் பண்ணலாம். தீஸ் ஆர் இதான் வந்து வவுச்சிங் மெத்தட்ஸ். ஸோ அடுத்தது வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த வவுச்சிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த மூணு வி வெரிஃபிகேஷன் வவுச்சிங் வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் இந்த மூணு வி வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த வெரிஃபிகேஷனில் வந்து வேல்யூவேஷனும் இன்க்ளூடட். ஸோ வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு அசட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அசட்டை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஃபிக்ஸட் அசட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபிக்ஸட் அசட்டுங்கிறது ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு வர்த்தக நிறுவனத்தில் அவங்க பிஸ்னஸுக்காக பயன்படுத்தாமல் ஒரு பிஸ்னஸில் விற்கிறது இல்லை, அதை அந்த அசட்டை வாங்கி அந்த அசட்டை மூலம் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் அதில் அதனுடைய உதவியினால் ஒரு வியாபாரத்தை நடத்தி அதுலேருந்து ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறது, அதுதான் நம்ம ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அசட்ஸ் வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே விற்கிறதோ வாங்குறதோ கிடையாது. இது வந்து ஒரு ஆண்டுக்கு மேலேயும் நம்ம இந்த அசட்ஸ் வந்து பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிற அசட்ஸ் தான் அந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு பேர். தெரியும் இந்த ஃபிக்ஸட் அசட்டாக இருந்தாலும் சரி, வேறு விதமான அசட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அசட்ஸை நம்ம வெரிஃபை பண்ணோம். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு அசட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அசட்டை வந்து நம்மகிட்ட தான் இருக்கா, அது உண்மையிலேயே இருக்கா, ஃபிசிக்கலாக அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா, ஒரு மிஷினரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மிஷினரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், நேரடியாக பார்த்து இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு வெரிஃபிகேஷன். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணுறது, அதனுடைய ஓனர்ஷிப்பு அதாவது அதனுடைய டைட்டில், அந்த டைட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது, உண்மையிலே இது வந்து இவங்களுடைய பேரில் தான் இருக்கா, அந்த கம்பெனியோட பேரில் தான் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கா, அல்லது இந்த பிளாண்ட் அண்ட் மிஷினரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது. அதுக்கு அது இந்த டைட்டில் டீடு நீங்கள் பார்க்கலாம், அல்லது வந்து பர்ச்சேஸ் அந்த இன்வாய்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் டைட்டில் இவங்களுடைய பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னால் உண்மையிலே அந்த மிஷின் இருக்கா இல்லையா, வேற எங்கேயும் கிளம்பிடுத்தாது, வேற எங்கேயும் கொண்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த பெரிய நிறுவனங்களில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ், அப்போ ஒரு பிரான்ச்சில் இன்னொரு பிரான்ச்சுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அது பர்மனெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லை திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அல்லது திரும்ப வருமா ரிட்டர்ன் ஆன் பேசிஸில் போயிருக்கா, அல்லது பர்மனெண்ட்டாகவே அதுக்கு மூவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
அவரை மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு கேட் பாஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்களா. இந்த அசட் வந்து இந்த ஃபிக்ஸட் அசட் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர்ல இங்க இருக்கிறதுலேருந்து எலிமினேட் பண்ணிட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்களா. இதனுடைய டெப்ரிசியேஷனை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க, அங்கே எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் இது இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயங்கள். ஸோ அப்போ அதனுடைய ஓனர்ஷிப்பு, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸு, சம்டைம்ஸ் என்னாகும் இந்த எக்யூப்மெண்ட் இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க, ஆனால் வந்து அது ஆக்சுவலாக இவங்களுடைய பொசிஷனில் இருக்காது, வேறு யாராவது அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பொசிஷனில் இருக்கும், அப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த எக்யூப்மெண்ட் இருக்கும் அல்லது அசட் இருக்கும், இந்த அசட் மேலே சார்ஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி சார்ஜ் எதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஹோ டு வெரிஃபை, இதான் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி அசட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வெரிஃபிகேஷனில் வேல்யூவேஷனும் வந்துடுது. ஸோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அந்த தேதியில் அந்த அசட்டினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறது, அதான் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரிஃபிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் தி ஆடிட்டர் சப்ஸ்டான்ஷியேட்ஸ் தி அக்யூரசி ஆஃப் தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் அண்ட் மஸ்ட் பி கன்சிடர்ட் ஆஸ் ஹேவிங் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வெரிஃபிகேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி அசட்ஸ், அடுத்தது வேல்யூவேஷன் ஆஃப் தி அசட்ஸ் அண்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தேர் அக்யூசேஷன். உண்மையிலே இதெல்லாம் வந்து கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து ஆத்தரைஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், கேபிட்டல் பட்ஜெட் இருக்கும், அந்த கேபிட்டல் பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். அதில் அந்த கேபிட்டல் பட்ஜெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அதில் அதன் மூலமாக இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கியிருக்காங்களா, பிளான் மிஷினரி அல்லது அசட்டை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் காலையில் வெரிஃபிகேஷன்னு சொல்கிறது. So verification is a function of examining the assets to check the existence irka illa abingiradhu physical presence value adanoda value enna inne thedhila adanoda value enna ownership ummeliya adu yaar adukku owner title adanoda title documents yaarukitta irukku possession adu yaarudeya custody la irukku adanoda assets are free from any charge or encumbrance அப்புறம் வெதர் தே ஆர் ஸ்டேட்டட் இன் தி பேலன்ஸ் ஷீட் அட் ப்ராப்பர் அமௌண்ட் இன் அக்கார்டன்ஸ் தி சவுண்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த வேல்யூவேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேல்யூவேஷன் போடுறது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வேல்யூவேஷன் போட்டு அந்த நம்ம இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கிற அந்த மெத்தட்ஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து இவங்க அந்த வேல்யூவேஷன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இஸ் தி பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஆடிட்டர் வந்து ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அது கொஞ்சம் நிறைய பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்லாம் வரும்பொழுது ஒன்றுனையும் போய் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அப்போ அது அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் தி அசட்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து அவங்களுடைய வேலை, அது மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அது அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு இந்த ஓனர்ஷிப்பு டைட்டில் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஃபிசிக்கலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்க தான் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் செக் பண்ணலாம். இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணும்பொழுது அதில் இந்த அசட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன விதமான அசட்ஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அப்படின்னா முதல்ல சில அசட்ஸுக்கு வந்து டெப்ரிசியேஷனே இருக்காது. உதாரணமாக லேண்டு, லேண்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கிடையாது, அதனால் அது வந்து நான் டெப்ரிசியேட்டிங் அசட்டு லேண்டு. அசட் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன், இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி பில்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் டெப்ரிசியேஷன் உண்டு. ஸோ வருஷா வருஷம் அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போட்டுகிட்டே வரணும். அப்புறம் இந்த வேஸ்டிங் அசட்ஸ் இருக்கும். வேஸ்டிங் அசட்ஸ் என்ன பண்ண, நம்ம ஒரு மைன் இருக்குன்னு வச்சுக்கலாம், மைன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஓரம் வெட்டி எடுக்கிறீங்க, வெட்டி எடுக்க எடுக்க எடுக்கிறது அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அது வந்து வேஸ்டிங் அசட் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் இருக்கும். இந்த அசட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து வேல்யூவேஷன் போடுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஃபிக்ஸட் அசட்ஸ். அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எப்படி போடுறீங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதில் அதனுடைய வேல்யூஸ் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, வேல்யூவேஷன் ஹஸ் பீன் டன் இன் கன்ஃபார்மிட்டி வித் தி ஜெனரலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ், அதை அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் கவர்னிங் தி வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் ஹேவ் பீன் ஃபாலோடு, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் வேல்யூவேஷன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் நீங்கள் எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணும் முதல்ல, வெரிஃபை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் கேட்டாக்க, அது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அவங்க மேனேஜ்மெண்ட்டே சொல்லிடுறாங்க, அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து அது வாங்கியிருக்காங்களா, வாங்கும் பொழுது அதை எப்படி வாங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து அப்ரூவல் இருக்கா, கேபிட்டல் பட்ஜெட்டில் வந்து அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட எது வாங்கியிருக்காங்களே அதுக்கு உண்டான பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கேபிட்டலைஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அசட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க மேயர் அதனுடைய ப்ரைஸ் மட்டும் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதில்லை, அந்த அசட்டை வாங்கி அதுக்கு உண்டான டேக்ஸஸ் எல்லாம் கட்டி அதை நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அதை நம்மளுடைய இடத்துல வந்து எரெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு யூஸுக்கு கொண்டு வர வரையிலும் என்னென்னலாம் செலவாகுதோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி எல்லாத்தையும் சேர்த்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும்.
அப்புறம் அதில் டெப்ரிசியேஷன் போடுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். வருஷா வருஷம் இவ்வளோ டெப்ரிசியேஷன், என்ன பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் போடுறாங்க, அதில் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்களா, அதில் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அதை ஃபாலோ பண்ணி டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்களா, என்ன மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி வரும்போது கடைசியில் என்ன அமௌண்ட் இருக்குது, இன்றைக்கி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அமௌண்ட் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ தட் இஸ் வேல்யூவேஷன். ஸோ எப்படி வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ கரெக்டான வேல்யூ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்காங்களா, டிஸ்க்ளோஷர் கரெக்டான அளவு அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த முதல்ல நம்ம வந்து அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் பார்க்கலாம். இன்டர்னல் செக்கில் வந்து இது வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது யார் ஆத்தரைஸ் பண்ணணும், ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணாத டிஸ்கால் இன்டர்னல் கண்ட்ரோல் செக். அடுத்தது நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன், ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அது உண்டான அப்ரூவல் எல்லாம் இருக்கா வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறது, தட் இஸ் கால்டு கன்ஃபர்மேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அந்த வெரிஃபை பண்ணலாம், வெரிஃபை பண்ணிட்டு அதனுடைய டேட்டா சார்ஜ் கிரிச்சு ஏதாவது இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறது, வேல்யூ போட்டு அதனுடைய வேல்யூ இவ்வளோ இருக்கா கரெக்டாக வந்து அலோவ் பண்ணியிருக்காங்களா அந்த வேல்யூ அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. இது டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ டிஸ்க்ளோஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஐட்டம் கரெக்டாக வேல்யூ வந்துருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் அந்த போன வருஷத்துல பிளான் அட்மிஷன் என்ன காமிச்சிருக்காங்க, அப்போ இந்த ஷெடியூல் ஆஃப் அசட்ஸ் இருக்கும், இந்த ஷெடியூல் ஆஃப் அசட்ஸை வாங்கி அதில் இருக்கிறபடி பார்த்தா அந்த அசட் ரெஜிஸ்டரில் இருக்கிறபடி பார்த்தாக்க போன வருஷம் என்ன வேல்யூ இருந்தது, இந்த வருஷம் என்ன வேல்யூ இருக்குது, ஸோ அது எப்படி வந்து இந்த புது வேல்யூ எப்படி வந்திருக்கு, புதுசாக ஏதாவது அசட்டு வாங்கியிருக்காங்களா இல்லை அசட் ஏதாவது சேல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இந்த புது வேல்யூ கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு அசட்டும் இண்டிவிஜுவலாக வேல்யூ பண்ணி ஒன்று ஒன்றும் கரெக்டான வேல்யூவேஷன் அரைவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து அசட் வேல்யூவேஷன். ஸோ அசட்டில் அப்போ வெரிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வேல்யூவேஷன் பண்ணுறோம். ஸோ வவுச்சிங், வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன், இந்த மூணு விஷயங்களை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அசட்டை வேல்யூவேஷன் பண்ண மாதிரி லைபிலிட்டிஸ் இருக்குது, லைபிலிட்டிஸையும் நம்ம வந்து பார்க்கணும். லைபிலிட்டிஸ் பார்க்கும்பொழுது இதில் மூணு விதமான லைபிலிட்டிஸ் இருக்கலாம், ஒன்று ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் இருக்கலாம், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் இருக்கலாம், கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். உதாரணமாக இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, ஆடிட்டர் கேஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப் தட் ஆல் லைபிலிட்டிஸ் ஆர் ரெக்கார்ட், எல்லா லைபிலிட்டியும் முதல்ல வந்து அக்கௌண்ட்டில் ரெக்கார்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ், மூணாவது பார்ட்டிகிட்டேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வருது. ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த லைபிலிட்டி இருக்குது, அந்த லைபிலிட்டி எங்கே வருது, மூணாவது ஒரு ஆள்கிட்டேருந்து வருது. அப்போ அந்த அங்கேருந்து டாக்குமெண்ட் வருது, அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இதை இந்த என்டைட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறதில்ல, மூணாவது ஆள்கிட்ட அந்த டாக்குமெண்ட் வரதுனால இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி ஒரு எனி லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ், கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க, அப்போ அந்த டாக்குமெண்ட் அவங்கள்ட்டு வருது, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கி செக் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸை எக்ஸாம் பண்ணணும். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்து டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர், டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாக்க அந்த எந்த பார்ட்டி இருக்காங்களோ அந்த கன்சர்ன் பார்ட்டிகிட்டே நேராக அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிக்கிறது. தட் இஸ் கால் ஒரு டெட்டார் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க நம்ம புக்கில் இருந்து என்ன டெப்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டெட்டாரை டைரெக்டாகவே கேட்டுடலாம், இந்த அமௌண்ட் நீங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ தட் இஸ் கால் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி டிஸ்க்ளோஷர், இந்த விஷயம் வந்து பேலன்ஸ் ஷீட்லையோ அல்லது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்லையோ டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அது தட் இஸ் கால் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி டிஸ்க்ளோஷர். அடுத்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் முன்னாடி சொன்ன மாதிரி போன வருஷத்துது இந்த வருஷத்துது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது, ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் கால்டு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் இந்த கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட்டிட்டேருந்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன்ஸை வாங்கி அதை செக் பண்ணுறது, தட் இஸ் கால் மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ஸ், இதை செக் பண்ணுறது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு லைபிலிட்டியை நம்ம வெரிஃபை பண்ணோம். இதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா பாரோயிங் லோன்ஸ், பாரோயிங் சென்டர் லோன்ஸ், அது இருந்தால் அது எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணலாம், இப்போ பாரோயிங் பண்ணியிருக்காங்க, லோன்ஸ் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்னென்னலாம் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை செக் பண்ணோம் இல்லையா, அது செக் முதல்ல என்ன பண்ணணும், பாரோயிங் பவர்ஸ் அண்ட் லிமிட்ஸ், இந்த பாரோயிங் பவர்ஸ் அண்ட் லிமிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அவங்க வந்து எவ்வளோ பாரோ பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு லிமிட்ஸ் இருக்கும், அந்த பாரோயிங் லிமிட்ஸ்க்குள்ளார இவங்களுடைய பாரோயிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது யார் வந்து பணம் வாங்குறது, ஹூ கேன் பாரோ, ஆத்தரைஸ்டு பர்சன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பாரோயிங் என்ன டேர்ம்ஸில் நீங்கள் வந்து பாரோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மூணு விஷயங்களையும் நீங்கள் வந்து இன்டர்னல் செக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் என்ஷூரிங் கம்ப்ளைன்ஸ் வித் லீகல் ரிக்யர்மெண்ட்ஸ் அல்லது இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ், அதில் வந்து யார் இதை ஆத்தரைஸ் பண்ணணும், யார் இதை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி கரெக்டாக இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, பாரோயிங் டேர்ம்ஸ், அந்த பாரோயிங் டேர்ம்ஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கம்பீட்டட் அத்தாரிட்டி அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அது வந்து முன்னாடியே அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, வாங்கிட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க, லோன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லோன் வாங்கின டாக்குமெண்ட்ஸ், பாரோயிங் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் இருக்கு இல்லாமல் எங்கேயாவது ஒரு சேஃப் கஸ்டடியில் இருக்கிறோம், யாருடைய கஸ்டடி கீழே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லோன்ஸுக்கு எகேன்ஸ்டாக செக்யூரிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இஸ் தேர் எ சிஸ்டம் ஆஃப் ஆப்டெய்னிங் பீரியாடிக் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்ஸ், கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்ஸ் வாங்குற சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை பார்த்துட்டு அதில் வேறு ஏதாவது டிஸ்கிரிபென்சிஸ் அரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக இவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, பணம் கொடுத்தவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, ஸோ தெர் மே பி டிஃபரன்ஸ், அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் வந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். ஒருவேளை இவங்க பணம் திருப்பி கொடுத்துருப்பாங்க, அது அவங்க வரவு வச்சுக்காமல் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸை நீங்கள் செட்டில் பண்ணவும் சொல்லணும், சொன்னால் தான் அது நம்ம கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி சில நேரங்களில் வந்து சில பேமெண்ட்ஸ் வந்து ஓவர் டியூ ஆகிடும், ஓவர் டியூ வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க, அப்படி இருந்ததுனாக்கா நமக்கு பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே ஓவர் டியூ ஆகிறதுக்கு முன்னாடியே அது நமக்கு அலாரம் ஏதாவது இருக்கா, ஓவர் டியூ ஆகிற அமௌண்ட்டை சொல்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இன்டர்னல் செக், இன்டர்னல் செக் நம்ம பார்க்கலாம், வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த இன்டர்னல் செக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணலாம், இந்த பாரோயிங் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் என்ன பண்ணுறது, எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆர்டி ஷுட் சாட்டிஸ்ஃபை தி பாரோயிங் பவர்ஸ் ஆர் நாட் எக்ஸிடெட், முதல்ல அந்த பாரோயிங் லிமிட்ஸ் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாரோயிங் லிமிட்க்கு மேலே இவங்க கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும், எல்லாத்தையும் வாங்கி ஷெட்யூல் வாங்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அது பாரோயிங் லிமிட்ஸுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நம்ம வாங்கி அந்த அதனுடைய வேலிடிட்டியும் அதனுடைய அக்யூரஸியும் நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டான அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி புக் பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். புக் பேலன்ஸும் லெண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம், இவ்வளவு எங்களுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுடைய புக் பேலன்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது செக் வேறு எதாவது எனி சார்ஜ் ஹஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த அந்த அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ், கிரியேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ், அந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவங்க பார்க்கணும். சார்ஜஸ் கிரியேட் பண்ணால் அந்த சார்ஜஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஸோ வித் இஸ் ஹவ் வி ஆர் வெரிஃபைங் தி ரெக்கார்ட்ஸ். அடுத்தது டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர், டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த முதல்ல இந்த என்டிட்டி பிஸ்னஸ் என்டிட்டி நம்ம ஒரு கன்சென்ட் வாங்கிக்கணும், வாங்கிட்டு தான் நம்ம இந்த டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜரை பண்ணணும். உதாரணமாக ஒரு டெட்டார் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்க போகிறோம் இந்த அமௌண்ட்டு நீங்கள் நிஜமாலுமே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேனேஜ்மெண்ட்கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கிக்கணும். யார் யாருக்கெல்லாம் எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சில நேரங்களில் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அதில் ஏதாவது சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கலாம், அந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை கெட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இஷ்யூஸில் நம்ம அவங்களுக்கு எழுதாமனு விட்றலாம். பட் அது ஏன் நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து டைரக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல தயார் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நம்ம வந்து எழுதுமா, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் நம்ம எழுதி வாங்கினா போதுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த டேட்டு அது வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்லேயே நம்ம கேட்கணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு டேட்லேயோ கேட்கலாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷன் அவங்க என்ன ஃபார்மில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து இட் மேபி ஏ பாசிட்டிவ் ஃபார்ம் ஆர் இட் மேபி ஏ நெகட்டிவ் ஃபார்ம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்காங்க, டேட்டாஸுக்கு பொறுத்தவரைக்கும் நிறைய டேட்டாஸ் இருக்காங்க வச்சுக்கலேன், அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க லார்ஜ் நம்பர் இருக்காங்க அமௌண்ட்லாம் ஸ்மால் ஸ்மால் மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சாம்பிளிங் டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சில பேர்ட்ட மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது நம்ம யார் யார்கிட்டலாம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தெரிவிச்சிடணும், அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கலாம், யார் யாரெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோங்கிறத அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம்.
இதுல ஒருவேளை டிஃபரன்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க புக்ல காமிக்கிற அமௌண்ட்டுக்கும் அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கும் டிஃபரன்சஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னு கேட்டு அந்த அமௌண்ட் அவங்கள செட்டில் பண்ணுங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணுங்க அப்படின்னு நாங்க மேனேஜ்மெண்ட் கேட்கலாம். அவங்க சொல்லி அதை நம்ம டிஃபரன்சஸ் செட்டில் பண்ண சொல்லலாம். இது வந்து நம்ம டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது டிஸ்க்ளோஷர். இந்த டிஸ்க்ளோஷர்ங்கிறது வந்து இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது இதுக்குண்டான லீகல் ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் ஃபிகர்ஸையும் இந்த இயர் வருஷத்து ஃபிகர்ஸையும் வாங்கி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ் இதே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, லாஸ்ட் இயர் ஃபிகர்ஸ் எடுத்துக்கலாம், இந்த வருஷத்து ஃபிகர்ஸ் எடுத்துக்கலாம், ஏன் கூட போயிருக்கு அல்லது ஏன் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம போய் பார்க்கலாம். போன வருஷம் இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ரேஷியோ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இதே ரேஷியோவை வெளியில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கூட, ஒரு இண்டஸ்ட்ரி, இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கூட, ஒரு ஃபேம் கூட, அவங்களுடைய ரேஷியோ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் இதையும் நாம் கம்பேர் பண்ணலாம். இது ரொம்ப அப்நார்மலாக இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கிற ரேஷியோ தான் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் போக மேனேஜ்மெண்ட் எடுத்து நம்ம ரெப்ரஸன்டேஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டு வெரிஃபை தி லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ். இது ஒரு ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று. ஸோ இதே மெத்தட் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்டர்னல் செக் பண்ணுறது, செக் சிஸ்டத்தை கரெக்டாக இருக்கா பார்க்குறது, ரெக்கார்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது, டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர், டிஸ்க்ளோஷர் என்னென்னு பார்க்குறது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பார்க்குறது, மேனேஜ்மெண்ட் எந்த ரெப்ரஸன்டேஷன்ஸ் வாங்கிறது, இதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் தி லைபிலிட்டிஸ். கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருக்கலாம். இந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னாங்க, ஒருவேளை ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னாலும் அது அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் மே ஆர் மே நாட் கிறிஸ்டலைஸ். ஆக்சுவல் லைபிலிட்டி அது மாறலாம் அல்லது மாறாமலும் போகலாம். அப்படி இப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க, தே கிவ் ரெஜிஸ்ட்ரி லாஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ். அப்போ நீங்கள் அதை வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தி அன்சர்டனிட்டி ஆஸ் டு வெதர் தேர் வில் பி எனி லீகல் ஆப்ளிகேஷன் டிஃபரன்ஷியேட்ஸ் கண்டிஜென்ட் லைபிலிட்டி ஃப்ரம் ஏ லைபிலிட்டி தட் இஸ் கிறிஸ்டலைஸ்டு. கண்டிஜன் லைபிலிட்டி ஷுட் ஆல்சோ பி டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் தோஸ் கண்டிஜென்சிஸ் விச் ஆர் லைக்லி டு ரிசல்ட் இன் லாஸ் அண்ட் விச் தேர் ஃபார் ரிக்வயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ஆஃப் ரெலவெண்ட் அசட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். இது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ கண்டிஜென்ட் லைபிலிட்டியை வெரிஃபை பண்ணுறவர்களையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவ்யூ ஆஃப் தி மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை நீங்கள் பார்க்கலாம். ரிவ்யூ ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். கண்டிஜென்ட் லைபிலிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது ஏன் வந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ போர்டு மீட்டிங்கில் அதனுடைய மினிட்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் சொல்லியிருக்கலாம், ஒரே ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, இந்த லிட்டிகேஷன் ஒருவேளை அவங்களுக்கு ஃபேவரபுளாக போச்சுன்னா நமக்கு ஒரு லைபிலிட்டி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அதுதான் நம்ம இப்போ அப்போ போர்ட் ஆஃப் மினிட்ஸ் மீட்டிங்கோட மினிட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, அந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கான்ட்ராக்ட்ஸை அந்த அந்த பார்ட்டி கூட இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பெண்டிங் லீகல் கேசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டட் டு டேக்ஸஸ் டியூட்டிஸ் எக்ஸெட்ரா. சம்டைம்ஸ் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கலாம், இவ்வளோ நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு. அது ஒரு கண்டிஷன் லைபிலிட்டி இருக்கலாம். ரிவ்யூ ஆஃப் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ் அவைலபிள் அண்டர் தி வேரியஸ் ஸ்கீம்ஸ். ரிவ்யூ ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு கண்டிஷன் லைபிலிட்டிஸ் மெயின்டைன்ட் பை தி என்டிட்டி. என்கொயரி ஆஃப் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வித் தி மேனேஜ்மெண்ட் அண்ட் சீனியர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் தி என்டிட்டி. ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஃபார் தி மேனேஜ்மெண்ட். ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், யூ ஷுட் வெரிஃபை தி கண்டிஷன் லைபிலிட்டிஸ், அதை அவர் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ விச் ரிக்வயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் தி ரிலவெண்ட் அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். அதை பார்த்துட்டு இந்த டெட்டார்ஸு லோன்ஸ் அட்வான்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸட் அசெட்ஸ் மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இது டாக்குமெண்டரி எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த வவுச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த வவுச்சர்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க இல்லையா, இப்போ சப்போஸ் ஒரு மாதத்தில் இருக்கிற ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரெசிப்ட்ஸுக்கு உண்டான வவுச்சர்ஸ் அந்த என்ட்ரி வைஸ் புக்கில் இருக்கிற என்ட்ரி வைஸ் அந்த வவுச்சர்ஸை முதல்ல சீரியல் நம்பர் போட்டு அதை அடுக்கி கொடுக்கணும். ஸோ ஒரு ஒரு பஞ்ச் ஒரு மாதத்துக்கு உண்டான எல்லா வவுச்சர்ஸும் இருக்கிற என்ட்ரிஸுக்கு உண்டான எல்லா வவுச்சர்ஸும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, ஒவ்வொரு வவுச்சர்லையும் அந்த ஒரு பர்டிகுலர் என்ட்ரியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணும்பொழுது இந்த வவுச்சரில் இருக்கிற டேட்டும் கேஷ் புக்கில் இருக்கிற டேட்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறது முதல்ல செக் பண்ணணும். இந்த வவுச்சரில் இருக்கிற டேட்டு அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பீரியடுக்கு உண்டான டேட்டு தானா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இந்த வவுச்சரில் இருக்கிற அமௌண்ட்டும் அதில் இருக்கிற என்ட்ரியில் இருக்கிற அமௌண்ட்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
இந்த வவுச்சரில் வந்து நியூமரல்ஸில் போட்டிருப்பாங்க, அப்புறம் ரிட்டர்ன்லையும் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் இன் பேட்ஸ், அமௌண்ட் இன் நம்பர்ஸ் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதே அமௌண்ட் அங்கேயும் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வவுச்சரில் இருக்கிற இந்த நியூமரல்ஸ் நியூமரல்ஸுக்கும் அந்த அமௌண்ட் இன் பேட்ஸ் அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அமௌண்ட் இன் பேட்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அமௌண்ட் இன் பேட்ஸ் அங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். டேட்டு நீங்கள் செக் பண்ணணும். இதில் சைன் பண்ணியிருக்காங்களா, ரெசிப்ட்ஸில் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இந்த வவுச்சரை செக் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்காக இது வேலை கேன்சல் அப்படின்னு ஒரு சீலையும் போட்டு நீங்கள் வச்சிடணும். ஸோ இது எல்லாம் பண்ணாதான் இதை நீங்கள் கரெக்டாக வவுச்சர் பண்ணதாக அர்த்தம். இல்லாட்டி போனால் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டாக்க, இதே வவுச்சர் திரும்ப உங்கள்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வவுச்சரை முதல்ல கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சீல் நல்ல ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒரு சீல் போட்டுடணும். ஸோ இதுதான் இது வந்து வவுச்சிங் மெத்தட்ஸ். சம்டைம்ஸ் இந்த ரெசிப்ட்ஸில் வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்ட வேண்டியிருக்கும், ஒட்டி கழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கழுத்து போட்டிருக்காங்களா, அந்த அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட்டுக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை வச்சு நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். வவுச்சிங்கிறது வந்து வவுச்சர்ஸ் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அது வந்து இன் சப்போர்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் என்ட்ரி. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டாக்க, த்ரூ அவுட் தி அக்கௌண்டிங் பீரியட் நடக்கலாம். ஒரு வருஷம் முழுக்க கூட நீங்கள் வவுச்சிங் பண்ணிட்டு இருக்கலாம். இது பண்ணிடுவாங்க, ஆடிட்டர் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வவுச்சர்ஸ் வந்து ஆடிட் அசிஸ்டன்ஸாக பண்ணிடுவாங்க, வருஷம் முழுக்க கூட இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெரிஃபிகேஷனுங்கிறது கடைசியில் தான் நடக்கும், வருஷம் கடைசியில் தான் நடக்கும். இது ஆடிட்டர் தான் பண்ணுவார். அது என்ன அப்படின்னு கேட்டால், வெரிஃபிகேஷன் மீன்ஸ் தி வேலிடேட் தி ரிசம்பிளன்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் ரிகார்டிங் தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் விச் ஆர் அப்பியரிங் இன் தி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறீங்க, வேல்யூவேஷன் சொல்கிறீங்க. இன் வவுச்சிங் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸாமின் வெரிஃபிகேஷனில் இட் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் ஆர் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். வவுச்சிங்கிறது வந்து இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் நடக்கும், வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து அசட்ஸுக்கும் லைபிலிட்டிஸ்க்கு தான். ஸோ அப்போ வவுச்சிங் இஸ் தி மோஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்ட் பை தி ஆடிட்டர்ஸ் டு டெஸ்ட் தி வேலிடிட்டி ஆஃப் வவுச்சர்ஸ் இன் ரிலேஷன் டு தி டிரான்சாக்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட். Verification is a little different because it is a difficult process. It requires an in-depth examination and observation of the annual accounts. அதை பார்த்து அதில் இருந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எடுத்து அதுக்கான நீங்கள் வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் பண்ணுறீங்க. ஸோ வேல்யூவேஷன் இஸ் ஆல்சோ டு பி டன் அக்கார்டிங் டு தி பிரின்சிபல்ஸ் அக்செப்டட் ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து வெரிஃபிகேஷனுக்கும் வேல்யூவேஷனுக்கும் இடையில உள்ள வவுச்சிங்கும் வெரிஃபிகேஷனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். வெரிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் வேல்யூவேஷன் ஆல்சோ. வேல்யூவேஷனில் வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸு எல்லாம் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை செக் பண்ணுறோம். இந்த வேல்யூவேஷன் இஸ் டன் பை கிளைண்ட்ஸ் ஸ்டாஃப், அவங்க தான் அதை பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆடிட்டர் வந்து இதை செக் பண்ணணும். அண்ட் வேல்யூவேஷன் இஸ் அ சப்ஜெக்டிவ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கிவன் பை தி வேல்யூவர்ஸ். நமக்கு வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, வேல்யூவர்ஸ் இருப்பாங்க. வேல்யூவர்ஸ் வச்சு நீங்கள் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி ஆடிட்டர் அவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ யார் ஒரு ஆடிட்டர், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்கிறோம். இது வந்து கம்பெனி ஆடிட். ஸோ ஒரு கம்பெனி ஆடிட்டர் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, யார் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதனுடைய செக்ஷன் 141 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதில் தான் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏ பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் ஆடிட்டர் இஃப் ஹீ இஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவரை நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் ஒரு ஃபேர்மை அப்பாயின்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் ஒரு ஃபேர்ம் கேன் பி அப்பாயின்ட். அல்லது இந்த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பையும் கூட நீங்கள் வந்து ஆடிட்டராக அப்பாயின் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டாங்க, இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் இன் தி ஃபர்ம் ஷுட் பி ப்ராக்டிசிங் ஆடிட்டர்ஸ், அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆடிட்டர்ஸாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபர்மையும் நீங்கள் வந்து அதனுடைய நேம்லேயே எக்ஸ் அண்ட் கோ ஆடிட்டர்ஸ் அப்படின்னா, அந்த எக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிற பேர்லேயே நீங்கள் வந்து அவங்க ஆடிட்டராக ஒரு கம்பெனியில் அப்பாயின் பண்ணலாம். இது செக்ஷன் 141. அதே மாதிரி எ ஃபர்ம் இன்க்ளூடிங் எ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் அப்பாயிண்டட் அஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி, ஒன்லி தி பார்ட்னர்ஸ் ஹூ ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஷல் பி ஆத்தரைஸ்டு டு ஆக்ட் அண்ட் சைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஃபர்ம். ஒரு ஃபர்மை நீங்கள் அப்பாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஃபர்மில் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும்தான் ஆடிட்டர் அப்பாயின்ட் ஆடிட்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கும் சைன் பண்ணுறதுக்கும் உரிமை உள்ளவர்கள் அல்லது ரைட்ஸ் உள்ளவர்கள். அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாரும் கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாது. அங்கே இருக்கிற ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும்தான், யார் யார் எலிஜிபிளோ அவங்க மட்டும்தான் வந்து கையெழுத்து போட முடியும் அல்லது ஆடிட்டராக ஆக்ட் பண்ண.
முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட், ஒரு ஃபேர்ம் கேன் பி அப்பாயிண்டட், அல்லது ஒரு எல்எல்பி கேன் பி அப்பாயிண்டட். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் அப்பாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது அடுத்த செக்ஷன்லாம் சொல்கிறோம். செக்ஷன் 3ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க, ஃபாலோயிங் பர்சன்ஸ் கேனாட் பி அப்பாயின்ட் அஸ் ஆடிட்டர் ஆஃப் ஏ கம்பெனி. யார் யாரெல்லாம் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இ பாடி கார்பரேட் அதுதான் எல்எல்பி. ஒன்று நம்ம எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்பாயின் பண்ணலாம்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறோம் கேட்டாக்க, ஒரு பாடி கார்பரேட்டை நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ பாடி கார்பரேட் அப்படின்னாக்க ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, இன்னொரு கம்பெனி அப்பாயின் பண்ண முடியாது. பாடி கார்பரேட் கேனாட் பி அப்பாயின்ட் அஸ் ஆடிட்டர் ஆஃப் ஏ கம்பெனி. சரி, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி இருக்கார், ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அந்த ஆஃபீஸர் அவர் ஒரு சிஏ அப்படின்னாக்க, அந்த ஆஃபீஸர் அந்த கம்பெனிக்கு ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் அல்லது எம்ப்ளாயி என்னதான் குவாலிஃபைடாக இருந்தாலும் அதே கம்பெனியில் அவர் ஆடிட்டராக நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்தது, எ பர்சன் ஹூ இஸ் எ பார்ட்னர் ஆர் ஹூ இஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அந்த எம்ப்ளாயியோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், அல்லது அவருடைய கம்பெனி அவர் ஒரு ஃபார்ம் இருக்கார், அந்த ஃபார்மில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவரை நீங்கள் வந்து ஆடிட்டரை அப்பாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அவரையும் நீங்கள் ஆடிட்டரை அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனியை நீங்கள் ஆடிட்டரை அப்பாயின் பண்ண முடியாது. அந்த எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி அல்லது அவருடைய பார்ட்னர் அவரை நீங்கள் அப்பாயின் பண்ணலான்னா அவரையும் நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. ஒரு பர்சன் இருக்கார், அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார், ரிலேட்டிவ் அல்லது பார்ட்னர் ஒருத்தர், அவர் வந்து அந்த கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வச்சுருக்காரு, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, அவரை நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. ஒரு பர்சன் ஆர் இஸ் ரிலேட்டிவ் ஆர் பார்ட்னர் இஸ் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டி ஆர் ஆஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி ஆர் இட் சப்சிடரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனிலேயே ஷேர் வச்சுருக்கலாம், அல்லது அந்த கம்பெனியுடைய சப்சிடரியில் வச்சுருக்கலாம், அல்லது அந்த கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனியில் வச்சுருக்கலாம், அல்லது அதனுடைய அசோசியேட் கம்பெனியில் வச்சுருக்கலாம், அல்லது சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி அதில் வச்சுருக்கலாம். இதில் எதில் வச்சுருந்தாலுமே சரி, அவரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. சார், ஒருவேளை அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார் அல்லது அவருடைய பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்பாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க, அப்பாயின் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்க, அவர் அந்த கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செக்யூரிட்டிஸ் வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, அவர் அப்பாயின் பண்ண முடியாது. யார் அந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, யாருடைய ரிலேட்டிவ் வச்சுருக்காரோ அவரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆடிட்டர், அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் பிங்கிறவர், அந்த பிங்கிறவர் வந்து அந்த கம்பெனியில் 1 லட்சம் ருபீஸ்க்கு மேலே ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, பி வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால ஏ நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. பிகாஸ் ஏ வந்து பிக்கு ரிலேட்டடாக இருக்கார் அல்லது அவருடைய பார்ட்னராக இருக்கார், அதனால நீங்கள் அவரை அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்தது, அவருடைய பார்ட்னர் அல்லது ரிலேட்டிவ் அவர் வந்து இன்டெப்டட் ஆஃப் த கம்பெனி, அவரே கூட இன்டெப்டடாக இருக்கலாம், அல்லது அவருடைய ரிலேட்டிவ் அல்லது அவருடைய பார்ட்னர் அவர் வந்து கம்பெனியில் கடன் வாங்கியிருக்கலாம், அதாவது இன்டெப்டட் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனி அல்லது சப்சிடரி ஆர் ஹோல்டிங் கம்பெனி ஆர் அசோசியேட் கம்பெனி அல்லது சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி, இதில் எதுலையுமே 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தார் என்று சொன்னால் அவரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு நபர் தனிநபர் வாங்கியிருந்தாலும் சரி, அவர் ரிலேட்டிவ் வாங்கியிருந்தாலும் சரி, அவருடைய பார்ட்னர் வாங்கியிருந்தாலும் சரி, அவர் அந்த கம்பெனியில் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்து, அந்த கம்பெனியில் ஒரு தனிநபர் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கார், 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார், அவருக்கு ஒருத்தர் செக்யூரிட்டி போட்டிருக்காரு, அந்த செக்யூரிட்டி போட்டவரை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க, அவரையும் நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, அவரை நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. அவருடைய ரிலேட்டிவார் பார்ட்னர் அவங்க கேரண்டி கொடுத்துருந்தாலும் அவங்களையும் நீங்கள் அப்பாயின் பண்ண முடியாது. அந்த கம்பெனி கூட ஒரு டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு ஒருத்தர், அவரை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறவரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்தது, அந்த கம்பெனியில் ஒரு பர்சனுடைய ரிலேட்டிவ் டைரக்டராக இருக்கார் அல்லது ஒரு கீ மேனேஜரியல் பர்சனலாக இருக்கார், கீ மேனேஜரியல் பர்சனல் ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு மேனேஜராக இருக்கார் அப்படின்னாக்க, அவரை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், முடியாது. ஏங்கிற ஒரு ஆடிட்டர் அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த ஏவை நீங்கள் அந்த கம்பெனியில் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. அப்புறம் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கார், அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அவரை நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்க, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டரை, அவர் என்ன குவாலிஃபைடாக இருந்தாலும் அவரை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. அதே மாதிரி
ஒருத்தர் வந்து அவருக்கு எத்தனை கம்பெனி ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு குவாலிஃபிகேஷன் இருக்கும். 20 கம்பெனியில் தான் ஒருத்தர் ஆடிட்டரை வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி 20 கம்பெனிக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா 21வது கம்பெனியில் அவர் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. 20 கம்பெனியில் தான் ஒருத்தர் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் முடியும். இப்போ ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அந்த ஃபார்மில் வந்து 3 பேர் இருக்காங்க, 3 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 20 கம்பெனி, இது மொத்தம் 60 கம்பெனிக்கு அந்த ஃபார்மை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ணலாம். அப்போது 60 கம்பெனிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்பாயின் பண்ண முடியும். 61வது கம்பெனி ஒன்று வந்துன்னு சொன்னாங்க, அந்த கம்பெனியில் அந்த ஃபார்மை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்தது யாராவது ஒருத்தர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து ஒரு அஃபென்ஸ் ஏதோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பண்ணி அவர் வந்து கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அந்த தண்டனை கொடுத்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் ஒருத்தரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ணலாம். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. அடுத்து செக்ஷன் 144 ஆஃப் தி கம்பெனி ஆக்ட் 2013 அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், சில சர்வீசஸை ஒரு ஆடிட்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு சில சர்வீசஸ் இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணி கொடுக்குறாரு, அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு வேலையை ஒரு ஆடிட்டர் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பர்சனை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியுமா அந்த கம்பெனியில் அப்படின்னு கேட்டாக்க, அவரை நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. ஸோ செக்ஷன் 144 கீழே சில சர்வீசஸ் இருக்குது, அந்த சர்வீசஸை கொடுக்குறவங்க ரெண்டர் பண்ணுறவங்கள நீங்கள் அந்த கம்பெனியில் ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. அது என்னென்ன சர்வீசஸ் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடிட்டருக்கு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னாங்க, அவர் பேசாமல் அதை வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி டிசைன் பண்ணிட்டு அவருக்கு இஷ்யூட ரெக்கார்டிங் இஸ் ஆஃபீஸ், அவர் அந்த வேலையை விட்டு வந்துட வேண்டியதுதான். அப்படி வந்தால் அந்த இடம் வந்து தட் வேகன்சி கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ கேஷுவல் வேகன்சி. கேஷுவல் வேகன்சின்னு எடுத்துக்கிட்டு கேஷுவல் வேகன்சி எப்படி ஃபில்அப் பண்ணுமோ அப்படி அதை ஃபில்அப் பண்ணிடுவாங்க. வாட் ஆர் தி சர்வீசஸ் த கேன் பி ரெண்டர்ட் பை அன் ஆடிட்டர் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட், என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டு. ஸோ அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸ் ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஒரு ஆடிட்டர், அவரே நீங்கள் அந்த கம்பெனியில் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதே மாதிரி இன்டர்னல் ஆடிட், டிசைன் அண்ட் இம்ப்ளமெண்டேஷன் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆக்சுவரியல் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ், ரெண்டரிங் ஆஃப் அவுட் சோர்ஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்டு. இந்த சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தரை அந்த கம்பெனியில் நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் 143 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் அவருடைய டியூட்டிஸ் அல்லது ரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அவருடைய பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரைட் டு அக்சஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒரு தணிக்கையாளர் அவருடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு ஒரு நிறுவனத்தின் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மற்றும் வவுச்சர்ஸ் இவற்றை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மேனேஜ்மெண்ட்டிருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஆவணங்களை அவங்க தலைமையகத்தில் வச்சுருக்கலாம், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் வச்சுருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது வச்சுட்டுருக்கலாம். அப்படி எங்கே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக் கொள்வதற்கு ஆடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்கு. இதே மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்டு வாங்குற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுக்கு வேண்டிய தகவல்கள், இவருடைய வேலைக்கு தேவையான தகவல்கள் ஏதாவது தேவைன்னாக்க அதையும் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்டேருந்து இவர் கேட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது. அடுத்து என்னென்ன விஷயங்களை பற்றி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், லோன்ஸ், ஒரு நிறுவனம் வழங்கியுள்ள கடன்கள் மற்றும் அட்வான்சஸ் முன்பணம், இதற்கான செக்யூரிட்டி போன்ற நடைமுறைகள்லாம் சரியாக பின்பற்றுள்ளதா, இவற்றில் நிறுவனத்தினுடைய நலனுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அவர் செக் பண்ணலாம். இதே மாதிரி புக்ஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றனவா, அதாவது யார் ப்ரிஜுடிஷியல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முதலீட்டு நிறுவனம் அல்லது ஒரு வங்கி ஆக இருக்காத பட்சத்தில் இதனிடம் இருந்த பங்குகள் கடன் பத்திரங்கள் இந்த நிறுவனத்தால் வழங்கப்பட்ட விலையை வாங்கப்பட்ட விலையை விட குறைந்த விலைக்கு விற்கப்பட்டுள்ளனவா. ஒரு கம்பெனி வந்து பேங்கிங் கம்பெனியில் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்லாத வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு பிஸ்னஸில் இருக்க ஒரு கம்பெனி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வாங்குறாங்க, வாங்கிட்டு திரும்ப விற்கிறாங்க. அப்படி வாங்கிட்டு விற்கும் பொழுது குறைச்ச விலையில் விற்றுருக்காங்களா, வாங்கினவளை விட குறைச்ச விலையில் விற்றுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வெதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மேட் வித் கம்பெனி ஹவ் பீன் ஷோன் அஸ் டெபாசிட்ஸ், லோன் அட்வான்சஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து டெபாசிட் மாதிரி காமிச்சிருக்காங்களா.
பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஒரு டைரக்டர்ஸ் அந்த அதர் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ அக்கௌண்ட் கம்பெனியோட ரெவன்யூ அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஷேர்ஸ், இந்த ஷேர்ஸை வந்து கேஷ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, உண்மையிலேயே கேஷ் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். அந்த அலாட்மெண்ட்டுக்கு உண்டான கேஷ் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அப்படி அதுக்கு உண்டான கேஷ் வரல அப்படின்னு சொன்னாக்க நிதிநிலை அறிக்கைகளில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட டைரக்டர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அவர் அந்த கம்பெனியுடைய சப்சிடி அல்லது அசோசியேட் கம்பெனிஸ் அதனுடைய கணக்குகளையும் அவர் கேட்டு வாங்கி பெறலாம். அது வந்து கன்சல்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது அதையும் இவர் கேட்டு வாங்கி பெறலாம். இது எல்லாம் அவருடைய டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். ஆடிட்டர் தான் என்னென்ன கணக்குகள்லாம் எக்ஸாமின் பண்ணுறாரோ சரி பார்க்குறாரோ இல்லை செக் பண்ணுறாரோ அது பற்றிய கருத்துக்களை மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இவருக்கு எல்லா விதமான ரைட்டும் இருக்கு. சரி, ஒரு ஆடிட்டரை எப்படி அப்பாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஆடிட்டர் அப்பாயின் பண்ணுறது அப்படின்னாக்க இதில் ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஒரு ஆடிட்டரை எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, அது நான் கவர்மெண்ட் கம்பெனிஸில் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க. அடுத்தது, ஒரு கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஸோ அப்போ கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, அதே மாதிரி நான் கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க, சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் தான் அப்பாயின் பண்ணணும். எப்போ பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி, அந்த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனிலேருந்து 60 days 60 நாளைக்குள்ளாக ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின் பண்ணிடணும். ஒருவேளை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயின் பண்ணால் விட்டுவிட்டால், 60 நாட்களுக்குள் அப்பாயின் பண்ணாமல் விட்டுவிட்டால், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 30 நாட்களுக்குள்ளார, அந்த 60 நாள் முடிந்து 30 நாட்களுக்குள்ளார போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அவங்களே ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம். ஒருவேளை இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்பாயின் பண்ணாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால், அதிலிருந்து 60 நாட்களுக்குள்ளார உறுப்பினர்கள் கம்பெனியுடைய உறுப்பினர்கள் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங் ஒன்று கூட்டி அந்த மீட்டிங்கில் அந்த ஆடிட்டரை ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம். இது 60 நாட்களுக்குள்ளார நடைபெற வேண்டும். இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இந்த கவர்மெண்ட் கம்பெனி. சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க, இந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து 180 நாட்களுக்குள்ளார 180 days அந்த ஃபர்ஸ்ட் சப்சிக்வெண்ட் ஆடிட்டரை அதாவது அந்த வருஷத்துக்குள்ளான ஆடிட்டரை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்பாயின் பண்ணி விடுவார். இதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் உள்ள ப்ரொவிஷன்ஸ். இதே நான் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை எப்படி அப்பாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம், எத்தனை நாட்களுக்குள்ளே அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 30 நாட்களுக்குள்ளார போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம், ஒருவேளை அவர்கள் அப்பாயின் பண்ண தவறிவிட்டால் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங் கூட்டி அதில் உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம், இது 90 நாட்களுக்குள்ளார நடைபெற வேண்டும். சரி, இப்படி அப்பாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் எவ்வளோ நாளைக்கு பதவியில் இருப்பார் அப்படின்னு கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கிற வழியும் ஃபர்ஸ்ட் ஏஜ் நடக்கிற வழியும் அவர் பதவியில் இருப்பார். அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர். சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் வந்து மெம்பர்ஸ் ஜிஎம்ல அப்பாயின் பண்ணுவாங்க, ஜென்ரல் பாடி மீட்டிங் ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிற ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அப்பாயின் பண்ணுவாங்க. இப்படி அப்பாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அப்பாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் 6வது ஜென்ரல் பாடி மீட்டிங் முடிகிற வரையிலும் பதவியில் இருப்பார். அதாவது 5 ஆண்டு காலத்திற்கு அவர் பதவியில் இருப்பார். ஸோ அப்போ ஒரு ஆடிட்டர் அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் 5 இயர்ஸுக்கு அந்த கம்பெனியில் ஆடிட்டராக தொடர்ந்து நீடிக்கலாம். இந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒரு கேஷுவல் வேகன்சி வருது அப்படின்னு சொன்னாங்க, அதாவது ஆடிட்டர் வந்து இன்கப்பாசிட்டி, அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இன்கப்பாசிட்டி ஏதாவது வந்து அதனால் அவர் பதவி விலகிடுகிறார், அல்லது இன்கேஸ் ஆஃப் இன்கப்பாசிட்டி அரைசிங் டியூ டு டெத் ஆர் வந்து சிக், இந்த மாதிரி கேஸில் ஒருவேளை ஒரு கேஷுவல் வேகன்சி உண்டானால் அது எப்படி அப்பாயின் பண்ணுறது, அது அந்த இடத்துல ஒரு ஆடிட்டர் அப்பாயின் பண்ணணும் இல்லையா, அது யார் அப்பாயின் பண்ணுறது எப்படி அப்பாயின் பண்ணுறது. ஸோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த கவர்மெண்ட் கம்பெனியில் வித்தின் 30 days அந்த கேஷுவல் வேகன்சி அரைஸ் ஆனால் 30 days கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் அப்பாயின் தி ஆடிட்டர். ஒருவேளை அவர் ஃபில்அப் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க வித்தின் நெக்ஸ்ட் 30 days போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயின் பண்ணிடுவாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்தவரையும். அதர் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே அப்பாயின் பண்ணிடுவாங்க, 30 நாளைக்குள்ளார அந்த வேகன்சி வந்து 30 நாளைக்குள்ளார பண்ணிடுவாங்க. ஆனால்
இந்த வேகன்சி ரெசிக்னேஷன் காரணமாக வந்திருந்தால், ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால ஒரு கேஷுவல் வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டை ஜிஎம்ல ஜெனரல் பாடி மீட்டிங்ல அப்ரூவல் பண்ணியாலும் விதின் 3 months ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஆடிட்டர் புது ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு, ஆனால் அதை ஜெனரல் பாடி மீட்டிங்ல மெம்பர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கியாலும் விதின் 3 months. இது வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட ப்ரொசீஜர்ஸ். அடுத்தது எக்ஸ்பிளைன் தி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையரிங் ஆடிட்டர். ஒரு ஆடிட்டர் ரிட்டையர் ஆகிறாரு, அவர் ரிட்டையர் ஆகிற இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ரிட்டையர் ஆடிட்டர் மேபி ரீஅப்பாயின்ட் அட் அன் ஏஜிஎம், அடுத்த ஏஜிஎம்ல அவரை நீங்கள் திரும்ப ரீஅப்பாயின் பண்ணலாம். எப்படி ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்க, எப்போ ரீஅப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஹீ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஒருவேளை அவருக்கு ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் வராமல் இருக்கணும், அது மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்க அவரை நீங்கள் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹீ ஹேஸ் நாட் கிவன் தி கம்பெனி எ நோட்டீஸ் இன் ரிட்டன் ரைட்டிங் சாரி நோட்டீஸ் இன் ரைட்டிங் ஆஃப் இஸ் அன்வில்லிங்னஸ் டு பி ரீஅப்பாயின்ட். ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு எனக்கு இதில் இஷ்டமில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்காமல் இருந்தால் அவரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணலாம். இந்த ஆடிட்டரை நீங்கள் திரும்ப அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் அவரை ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ண முடியாது. யூ கேனாட் பி ரீஅப்பாயின்ட் அஸ் ஆடிட்டர் இன் தட் கம்பெனி. அந்த ஏஜிஎம்ல நோ ஆடிட்டர் இஸ் அப்பாயின்ட் ஆர் ரீஅப்பாயின்ட் அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ஷல் கண்டினியூ டு பி ஆடிட்டர். ஸோ அதே ஆடிட்டர் அப்படி தொடர்ந்து ஆடிட்டராக இருப்பார். சரி, ஒரு ஆடிட்டர் இருக்காரு, அந்த ஆடிட்டரை நீங்கள் அவருடைய பீரியடுக்குள்ளார அவர் பீரியட் முடிவுக்குள்ளார அவரை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் இ கேன் பி ரிமூவ் செக்ஷன் 140 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஆடிட்டர் அப்பாயின்ட் அண்டர் செக்ஷன் 139 மேபி ரிமூவ் ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் இஸ் டேர்ம் ஒன்லி பை எ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆஃப் த கம்பெனி. அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷனையும் எப்போ பாஸ் பண்ணணும், ஆஃப்டர் அப்டைனிங் தி ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆடிட்டரை ரிமூவ் பண்ணலாம். ப்ரொவைடட் தட் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன் அண்டர் தி சப்செக்ஷன் தி ஆடிட்டர் கன்சர்ன் ஷல் பி கிவன் ஏ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர்டு. அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த ரூல் 7 சொல்லுது. அந்த ரூல் 7லேருந்து அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெசிக்னேஷன் ஆஃப் தி ஆடிட்டர், ரெசிக்னேஷன் ஆஃப் தி ஆடிட்டர் அதுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடிட்டர் ரெசைன்மெண்ட் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, யூ ஷுட் ஃபைல் வித்இன் பீரியட் ஆஃப் 30 days 30 நாளைக்குள்ளார ரிசைன் பண்ணி 30 நாளைக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க, ADT 3 அப்படிங்கிற ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணணும் வித் த கம்பெனி அண்ட் த ரெஜிஸ்ட்ரார். அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஃபார்மை அவர் ஃபைல் பண்ணணும். இதே ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு ஹீ ஷுட் ஃபைல் தி ஃபார்ம் வித் தி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதில் வந்து அந்த இதில் என்ன ஃபேக்ட்ஸ், என்ன என்ன காரணத்துக்காக இவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லணும். இஃப் தி ஆடிட்டர் டஸ் நாட் கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஹீ ஷல் பி லேபிள் டு பெனால்ட்டி ஆஃப் 50,000 rupees. ரைட். அடுத்த ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ், ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ்னா இந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு ஆடிட்டர் நம்ம அப்பாயின் பண்ணுறோம். அப்படி அப்பாயின் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது, அன் இண்டிவிஜுவல் அஸ் ஆடிட்டர் ஃபார் மோர் தென் 1 term ஆஃப் 5 consecutive years தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு தனிநபர் ஒரு நிறுவனத்தில் ஆடிட்டராக இருக்க முடியாது. அண்ட் ஆடிட் ஃபார்ம் அஸ் அன் ஆடிட்டர் ஃபார் மோர் தென் 2 terms ஆஃப் 5 consecutive years ஒரு ஃபார்மை அப்பாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க 2 5 இயர்ஸுக்கு அதுக்கு மேலே அவங்க தொடர்ந்து 2 5 இயர்ஸ் தான் ஆடிட்டராக இருக்கலாம், அதுக்கு மேலே அவங்க ஆடிட்டராக இருக்க முடியாது. ப்ரொவைடட் தட் நெய்தர் அன் இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் இஸ் டேர்ம் அண்டர் கிளாஸ் ஏ அபவ் நார் அண்ட் ஆடிட் ஃபார்ம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் இஸ் டேர்ம் அண்டர் கிளாஸ் பி ஷால் பி எலிஜிபிள் டு பி அப்பாயின்ட் அஸ் ஆடிட்டர் இன் த சேம் கம்பெனி ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ அந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய டேர்மை முடிச்சிட்டால், அதாவது தனிநபருங்கிற பட்சத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கலாம் அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சுனால், அல்லது ஒரு ஃபார்மாக இருந்தால் 2 5 ஆண்டுகள் அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அந்த ஃபார்ம் முடிஞ்சு அந்த டேர்ம் முடிஞ்சு போய்விட்டால் அதற்கப்புறம் உள்ள 5 ஆண்டு காலத்திற்கு அந்த கம்பெனியில் அவங்கள ஆடிட்டராக அப்பாயின் பண்ண முடியாது. இட் இஸ் கால்ட் ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ். இது எந்தெந்த கம்பெனிகள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத செக்ஷன் 139(2) விளக்கமாக சொல்கிறது. ஆடிட் கமிட்டி அப்படின்னா என்ன, அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஆக்டில் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்கிறது ஆடிட் கமிட்டியை பற்றி அப்படின்னா, செக்ஷன் 177 வந்து ஆடிட் கமிட்டியை பற்றி சொல்கிறது. ஆடிட் கமிட்டி எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் மேண்டரிட்டரி ஃபார் எவரி லிஸ்டட் கம்பெனி, ஆல் பப்ளிக் கம்பெனிஸ் வித் பேர் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 10 crore ஆர் மோர், ஆல் பப்ளிக் கம்பெனிஸ் ஹேவிங் 10 over of rupees 100 crores ஆர்
More, all public companies having in aggregate outstanding loans or borrowings and debentures or deposits exceeding rupees 50 crores or more. இது எல்லா கேஸ்லையுமே நீங்க ஒரு ஆடிட் கமிட்டியை கண்டிப்பா போட்டே ஆகணும். இந்த ஆடிட் கமிட்டியில மினிமம் 3 டைரக்டர்ஸ் இருக்கணும். அந்த 3 டைரக்டர்ஸ்ல மெஜாரிட்டி ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் இன்னொரு கண்டிஷன், மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆடிட் கமிட்டி ஷால் பி ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அறிவு உள்ளவர்களாக அந்த மெம்பர்ஸ் இருக்க வேண்டும். ஆடிட் கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, அப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் தி ரெமுனரேஷன் ஆஃப் தி ஆடிட்டர். ஒரு ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆடிட் கமிட்டியில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் முடியும். அப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி இன்டர் கார்பரேட் லோன்ஸ் அண்ட் லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி, எவால்யூவேஷன் ஆஃப் தி இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி என்டிட்டி, எவால்யூவேஷன் ஆஃப் தி யூஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ரைஸ்டு த்ரூ பப்ளிக் ஆஃபர்ஸ், evaluation of any related party transactions. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆடிட் கமிட்டி. அவங்களுடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆடிட் கமிட்டி இஸ் த பவர் டு கால் ஃபார் கமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர் அபவுட் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் தி ஸ்கோப் ஆஃப் தி ஆடிட் இன்க்ளூடிங் இட்ஸ் அப்சர்வேஷன். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஆடிட்டர் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் சப்மிஷன் ஆஃப் தி ரிப்போர்ட் டு தி போர்ட் ஆஃப் போர்டு தி ஆடிட் கமிட்டி ஹேவ் த பவர் டு ரிவ்யூ தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போர்டுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடிட் கமிட்டி எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி பவர் டு டிஸ்கஸ் எனி இஷ்யூஸ் வித் தி ஸ்டாச்சுட்டரி அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி இன் ரிலேஷன் டு மேட்டர் கண்டென்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கூடயும் இன்டர்னல் ஆடிட்டர் கூடயும் மேனேஜ்மெண்ட் கூடயும் இவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு அந்த ஆடிட் கமிட்டிக்கு பவர் இருக்கு. How an auditor can be selected and appointed. So in the case of a company that is required to constitute an audit committee, audit committee irukku appdi sonnaaka andha companies la enna procedure follow pannum appdi ketaaka, so in the audit committee dhaan oru auditor yara auditor appoint pannalam appdi inga solradhu. So avanga vandu oru aala select panni ivar auditor appoint pannalam alladhu the firm auditor appoint pannalam appdi sonna board vandu adupadi follow pannum avare auditor appoint pannum. Board of directors vandu adhe avanga solra odiye vandu auditor appoint pannuvaargal. இல்லை அந்த மாதிரி ஆடிட் கமிட்டி இல்லை அந்த கம்பெனியில், அந்த கம்பெனியில் ஆடிட் கமிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யார் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. இந்த போர்டு அக்ரீஸ் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆடிட் கமிட்டி, இட் ஷில் ஃபர்தர் ரெக்கமெண்ட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமஸ் ஆடிட்டர் டு தி மெம்பர்ஸ் தி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இஃப் த போர்டு டிஸ்அக்ரீஸ், ஒருவேளை இந்த ஆடிட் கமிட்டி சொல்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த போர்டு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க, தி ஆடிட் கமிட்டி ஷால் ரெஃபர் பேக் த ரெக்கமெண்டேஷன் டு த கமிட்டி ஃபார் ரீகன்சிடரேஷன். திரும்ப அதே ஆளை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன காரணங்களுக்காக இவங்களுக்கு நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலாம். இஃப் த ஆடிட் கமிட்டி ஆஃப்டர் கன்சிடர் த ரீசன்ஸ் கவர்ன் பை த போர்ட் டிசைட்ஸ் நாட் டு ரீகன்சிடர் இட்ஸ் ஒரிஜினல் ரெக்கமெண்டேஷன், த போர்ட் ஷால் ரெக்கார்ட் ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் வித் கமிட்டி அண்ட் சென்ட் இட்ஸ் ஓன் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். And if the board agrees with the recommendations of the audit committee, it shall place the matter for consideration by the members in the annual general meeting. The auditor appointed in the annual general meeting shall hold office from the conclusion of that meeting till the conclusion of the 6th annual general meeting, with the meeting wherein such appointment has been made being counted as the first audit committee, first general body meeting. ஸோ அந்த எந்த மீட்டிங்கில் அவர் அப்பாயின்மெண்ட்டுமோ அது ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அதனால் அதுலேருந்து 5 ஆண்டுகளுக்கு அவர் வந்து ஆடிட்டராக இருப்பார். அப்போ 6வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எப்போ முடியுதோ அது முடிகிற வரையும் அவர் வந்து ஆடிட்டராக இருப்பார். இந்த ஆடிட்டருக்கு என்ன சம்பளம், அந்த ரெமுனரேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த ரெமுனரேஷன் ஆஃப் தி ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி ஷுட் பி ஃபிக்ஸ்டு இன் இட்ஸ் ஜெனரல் மீட்டிங் ஆர் இன் சச் மேனர் ஆஸ் மே பி டிட்டர்மைன்ட் தேர். ஸோ ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் த போர்ட் மே ஃபிக்ஸ் ரெமுனரேஷன் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்ட் பை இட்ஸ். ஃபஸ்ட் ஆடிட்டர் அவங்களும் அப்பாயின் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன ரெமுனரேஷன் அப்படிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். த ரெமுனரேஷன் அண்ட் சப்செக்ஷன் 1 ஷல் இன் அடிஷன் டு த ஃபீ பேபிள் டு அன் ஆடிட்டர் இன்க்ளூட் த எக்ஸ்பென்சஸ் இஃப் எனி இன்கம் வித் ஆடிட்டர் இன் கனெக்ஷன் வித் ஆடிட் ஆஃப் த கம்பெனி அண்ட் எனி ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் டு ஹிம் பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ரெமுனரேஷன் பெய்டு டு ஹிம் ஃபார் எனி அதர் சர்வீஸ் ரெண்டர் பைக்கும் அட் ரிக்வஸ்ட் ஆஃப் த கம்பெனி. வேறு ஏதாவது சர்வீசஸ் ரெண்டர் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது கொண்டு அமௌண்ட் தனியாக அது கொடுத்துடணும், அது கொண்டு ஃபீஸ் தனியாக கொடுத்துடணும், இந்த சேலரிங்கிறது தனி. ஸோ அப்போ ஒரு ஆடிட்டர் கொண்டான ரெமுனரேஷன் என்னங்கிறத அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். போர்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இருந்தாங்க, போர்டு அப்பாயின்மெண்ட் ஆடிட்டர் இருந்தாங்க, போர்டு இட்செல்ஃப்மே ஃபிக்ஸ் அமௌண்ட்.
ஸோ ஒரு ஆடிட்டோட பவர்ஸ் ஆர் ரைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க, ரைட் ஆஃப் அக்சஸ் டு புக்ஸு, ரைட் டு அப்டைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆஃபீஸர்ஸு, ரைட் டு ரிசீவ் நோட்டீஸ் அண்ட் அட்டன் ஜெனரல் பாடி மீட்டிங். இந்த ஜெனரல் மீட்டிங்லாம் நடக்கும்பொழுது அதுக்கு உண்டான நோட்டீஸ் அவருக்கு அனுப்பணும், ஆடிட்டருக்கு கொடுக்கணும். அந்த ஆடிட்டர் அந்த ரைட்டு ஹி ஹஸ் த ரைட் டு ரிசீவ் த நோட்டீஸ். அதே மாதிரி அந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த அக்கௌண்ட்ஸ் அவர் தான் ஆடிட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மெம்பர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறதுக்கு அந்த ஆடிட்டருக்கு கண்டிப்பாக இருந்தார். அதனால் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ரைட்டும் இருக்குது. ரைட் ரிப்போர்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமின் வைக்கும். அதே மாதிரி ரைட் ஒழியல் அதுவும் அவருக்கு இருக்குது. என்னென்ன அவருடைய டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்கயர் ஆன் சர்டன் மேட்டர்ஸ், சில விஷயங்கள் பற்றி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டியூட்டி டு சைன் ஆடிட் ரிப்போர்ட்டு, அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் கேட்டு கொடுக்கலாம். டியூட்டி டு கம்ப்ளை வித் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அவர் ஆடிட் பண்ணணும். டியூட்டி டு சப்மிட் ஆடிட் ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் அவர் கொடுக்கணும். டியூட்டி டு ரிப்போர்ட் ஆன் ஃப்ராட்ஸ், ஏதாவது ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர் கவனத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க அவர் அதை நிர்வாகத்துக்கு தெரிவிக்க வேண்டும், மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் அதை தெரிவிக்க வேண்டும். டியூட்டி டு ஸ்டேட் த ரீசன் ஃபார் குவாலிஃபிகேஷன் ஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட், ஒரு குவாலிஃபைடு ரிப்போர்ட்டையோ அல்லது ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டையோ அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியாக வேண்டும். இதெல்லாம் அவருடைய கடமைகள். ஸோ இதுவரையிலும் பார்ட் ஒன்று ஆடிட்டிங் பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் டூ நம்ம அடுத்த உரையில் பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.